ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். வெல்கம் டு பிக் டேட்டாபீடியா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அர்ஜென்ட்டாக தான் என்ன நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இது இன்ட்ராக்டிவ் செஷன், உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்ததுன்னா யூ கேன் அன்மியூட் அண்ட் ஆஸ்க். ஓகே, ஸோ எந்த டைம்ல வேணாலும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அன்மியூட் பண்ணிட்டு உங்கள் கொஷின் ரைஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு நாமினேஷன் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில் ஃபுல்லாமே தெரியும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா சிலபஸ் வச்சுருக்கேன், இந்த சிலபஸ் நான் கவர் பண்ண போகிறோம். ஸோ அப்ராக்சிமேட் கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 60 to 70 hours ஃபுல்லாமே கவர் ஆகும். பைத்தான் ஸ்க்ராச் தனியாக எடுப்போம், ஒன்ஸ் அது வந்து ஒர்க் ஷாப்போடையும் போகிற மாதிரி இருக்கும், இல்லை தனியாக உங்களுக்கு வேணாலும் நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் தனியாக எடுத்துக்கணும். அண்ட் பியூர்லி பைத்தான் தாங்க, எண்ட் டு எண்ட் எல்லா டூலுமே ஹேண்ட் சார்ல பார்ப்போம் வித் பைத்தான் ப்ரோக்ராமிங். ஓகே, நான் சிலபஸ் ஓப்பன் பண்ணேன். ஓகே, ஸோ இதில் போட்டுருக்கிறது தான் மெயினான சிலபஸ் இதில். அடிஷ்னலாக இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா கியூபர்நெட்டிஸ் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி இருக்குது. இதுக்கு இதை எல்லாமே கவர் பண்ணுறோம். ஹடூப், ஹைவ், பைஸ்பார்க், கஃப்கா, டாக்கர், கேசண்ட்ரா, ஆப்ளோ, ஏடபிள்யூஎஸ், அஜூர் அண்ட் ஸ்னோஃபை, இந்த 10 courses தான் பிளான் பண்ணியிருக்குது. இந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு வந்து ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்னோ ஃப்ளேக் இல்லை கியூபர்நெட்டிஸ், எதிர் ஆரில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஏன்னா சில பேர் ஸ்னோ ஃப்ளேக் போதுன்றாங்க, சில பேர் கியூபர்நெட்டிஸ் வேணுன்றாங்க. ஸோ உங்கள் பேட்ச் எதோட டிசைட் பண்ணதோ அந்த அதோட நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. மற்றபடி மீதி எல்லாமே கவர் ஆகிடும். ஹடூப் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஃபுல்லாமே முடியும், அதுக்கப்புறம் ஹைவ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹைவ் முடிஞ்சதுக்கப்புறம் பைத்தான் பேசிக்ஸ் கவர் பண்ணுவோம். பைத்தான் பேசிக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பைஸ்பார்க் ஸ்டார்ட் ஆகும். பைஸ்பார்க் மீன் பார்த்தீங்கன்னா ஆர்டிடி அண்ட் டேட்டா ஃப்ரேம் இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் கவர் ஆகும். இது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ப்ராஜெக்ட்ஸ், ஹைவில் ஒரு தனியாக ஒரு ப்ராஜெக்ட், ஸ்பார்க்ல ஒரு பேட்ச் ப்ராஜெக்ட் பார்ப்போம். முடிஞ்சதுக்கப்புறமா கஃப்கா ஸ்டார்ட் பண்ணுவோம். கஃப்காவில் இருக்கிற கஃப்காவோட வீடியோ ஸ்ட்ரீமிங் சாரி நார்மல் ஸ்ட்ரீமிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பார்த்துட்டு கஃப்கா பைஸ்பார்க் இன்டகிரேஷனில் ஒரு ப்ராஜெக்ட் பார்ப்போம். இது எல்லாமே கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட், ஒரு டெஸ்ட் இருக்கும். உங்களுக்குள்ளேயே ஒரு ஹேக்கத்தான் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுவேன். உங்களுக்குள்ளே எவ்வளோ சிங்க் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி யூ கேன் கோ ஃபார்வர்ட். இதில் எதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா மறுபடியும் எங்கே நீங்கள் ஸ்டக் ஆகுறீங்கிறது ஒரு டிஸ்கஷன் பார்ட் மாதிரி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வி கேன் ஸ்டார்ட் டு கோ ஃபார்வர்ட் வித் டாக்கர். டாக்கர் இன்ட்ரொடக்ஷன்ஸ் அண்ட் டாக்கரில் எப்படி நம்ம இமேஜஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்ததுக்கப்புறமா கசண்ட்ரா நம்ம கவர் பண்ணுவோம். கசண்ட்ரா பார்த்தீங்கன்னா டாக்கர் பேஸ்டில் தான் அது க்ரியேட் பண்ணும். இது ஒரு இமேஜாக, ஏன்னா வந்து டாக்கர் படிக்கிறதோட ஒரு ப்ராக்டிஸ் வேணுங்கிறதுனால ஒரே ஒரு டூல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தனியாக உங்களுக்கு டாக்கர் இமேஜ் வந்து பண்ணுற மாதிரி மீதி எல்லாமே விஎம்மாக கொடுத்துருவோம். ஃபியூச்சரில் வி ஆர் பிளான் டு கோ ஃபார்வர்ட் எவ்ரி திங் வித் டாக்கர். ஸோ அதனால ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சு லேர்ன் பர்ஸ்பெக்டிவ்க்கு இப்போ நமக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ டாக்கர் அண்ட் கசண்ட்ரா முடிஞ்சது வருமா ஆஃப்ளோ ஷெட்டில் இதில் எல்லா ஷெட்லிங்கும் நம்ம பண்ணி பார்த்துருவோம். எப்படி பேஷ் ஸ்கிரிப்ட் பண்ணுறது, பைத்தான் ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஹைவோட ஸ்கிரிப்டிங் எப்படி நம்ம சாரி ஹைவோட ஜாப் எப்படி சப்மிட் பண்ணுறது, ஸ்பார்க் ஜாப் எப்படி சப்மிட் பண்ணுறது, சென்சார் எப்படி யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே பார்ப்போம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒன் இங்கே நீங்கள் டிசைட் பண்ணதில் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் போட்டுக்கீங்களா பிக் டேட்டா டாக்கர்ன்றது இந்த செஷன்ஸ்ல வந்து இவ்வளோ கோர்ஸும் கவர் ஆகிடும். ஓகே, ப்ளஸ் ஏடபிள்யூஎஸ் டேட்டா இன்ஜினியர்னா ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா மாதிரி கண்டென்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ, ஆஸ் வெல் அஸ் அதே மாதிரி அஜூர், அஜூர்லாம் தனியாக உங்களோட அந்த சர்வீசஸ் நீங்கள் படிப்பீங்க. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு வேணும், ஃபுல் ஸ்டாக்ல நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் அஜூர் எல்லாமே நீங்கள் மொத்தமாக கம்பைனாக படிப்பீங்க. ஸோ அதுக்கான பேமெண்ட்ல பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஃபுல் ஸ்டாக்ல அடிஷ்னலாக உங்களுக்கு ஸ்னோ ஃபிளேக் ஃப்ரீயாக வரும். ஸ்னோ ஃபிளேக் ஆர் கியூபர்நெட்டிஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் அடிஷ்னலாக ஃப்ரீயாக இல்லைன்னு கிடைக்கிறீங்க. இதுதான் பிளானிங். இதில் ஏதாவது கொஷின் இருக்குங்களா? டவுட்ஸ் ஏன்னா உங்களோட கோர்ஸில் நீங்கள் தான் செலக்ட் பண்ண போறீங்க, எது வேணும் அப்படின்ற மாதிரி வி ஆர் நாட் ஃபோர்ஸபிள். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஹோப் நோ கொஷின் தென். ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் இப்போ ஹடூப்ல என்ன படிக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாமே இருக்கு. இது தனித்தனியாக ஏடபிள்யூஎஸ் அஜூருக்கு நான் ஃபர்ஸ்ட் தனியாக கொடுத்துட்டேன்.
ஹடுப்ல ஹடுப் 3x ஃபுல்லாமே 3x தான் படிக்கும். 2x ரொம்ப ரேரா யூஸ் பண்றாங்க சில இடத்துல. ஸோ 3x இருக்கிற அட்வான்டேஜ் எல்லாமே பார்த்துருவோம். அப்புறம் 1x 2x 3x இருக்கிற டிஃபரன்சஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் கமேண்ட்ஸை ஹடுப் கமேண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றது, அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு டீமெல்ஸும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்ப்போம். ஃபைனலாக மேப் ரெடியூஸ் ஜாப்ஸை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் ஹடுப் மேலே. ஸோ எப்படி ஒரு டேட்டாவை எடுத்து மேப் ரெடியூஸ் ஜாப்ல ரன் பண்ண எவ்வளோ நேரம் டைம் எடுக்குது, எப்படி அந்த ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா ஹைவ்க்கு போவோம். ஸோ ஹடுப் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஓரளவு கான்செப்ட் இன்டர்னலாக என்ன நடக்குது அந்த ஆர்க்கிடெக்சர்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால இது ஃபுல்லாமே ஹடுப்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிப்போம். ஒன்ஸ் ஹடுப் கிளியராக முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹைவ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஹைவோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் இப்போ அதிகமாக ஹைவ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹைவ்க்குள்ள இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் திங்ஸும் நம்ம இங்கே கவர் பண்ணிடுவோம். ஸோ த்ரிஃப்ட் சர்வர் எப்படி உட்காது, பிலைனில் எப்படி கனெக்ட் பண்ணும், அப்புறமா நார்மலாக எப்படி கனெக்ட் பண்ணும், ஹைவோட ஷெல்ல யூஸ் பண்ணி, அப்புறம் ரெண்டு டேபிள்க்குன்ன டிஃப்ரென்சஸ், அப்புறம் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்கீமாஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்கீமா ஃபைல்ஸ் எப்படி ரீட் பண்ணலாம். சப் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்ரோல் வேற மாதிரி இருக்கும், பாக்கெட் வேற மாதிரி இருக்கும், ஓஆர்சி வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம கனெக்ட் பண்ணி எப்படி டேட்டாவை ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குள்ளவே பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்ட்டிஷனிங் அண்ட் பக்கெட்டிங் கான்செப்ட். ஸோ பார்ட்டிஷனிங் ரெண்டு டைப் இருக்கு, அதே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா பக்கெட்டிங், எப்போ பக்கெட்டிங் சூஸ் பண்ணோம், எப்போ பார்ட்டிஷனிங் சூஸ் பண்ணோம், எவ்வளோ பக்கெட்டிங் சூஸ் பண்ணோம், இதெல்லாமே வந்து ரன் டைம்ல நம்ம ஹேண்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆஸ் வெல் அஸ் காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் இருக்கு. ஸோ காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ல ஜேசன் எப்படி யூஸ் பண்ணும், சர்டேயோட யூஸ் என்ன, அப்புறம் ஹைவ்ல எப்படி ஜாயின்ஸ்ல யூஸ் பண்றாங்க, அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் அதிகமாக ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறேன் ஹை பர்ஃபார்மன்ஸ் ட்ரெயினிங்ஸ் என்னென்னவோ அதெல்லாமே பார்ப்போம். இது ஃபுல்லாமே ஹை உள்ள இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல் ஸ்கிரிப்டிங் அஸ் வெல் அஸ் உங்களுக்கு என்விரான்மெண்ட்ல தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இது வரைக்கும் ப்ரோக்ராமிங் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஸோ இது ரெண்டுமே முடிஞ்சதுக்கு அப்புறமா பைத்தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட், உங்க பேச்சுலர் கான்ஃபிடென்ட் இருக்குன்னா வில் பி கிவிங் சம் இன்டர்மீடியட் லெவல், இல்லைன்னா பேசிக் டு இன்டர்மீடியட் அது கொஞ்சம் கவர் பண்ணிட்டு பைத்தான்ல என்ன கவர் பண்ணுன்றது நாங்கள் காட்டிடுறேன். இது ஃபுல்லாமே கவர் ஆகும். பைத்தானில் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணோம், டேட்டா டைப் கலெக்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணோம், லிஸ்ட் டப்பிள் டிக்ஷனரி செட்டுன்னு இருக்கு, இந்த கலெக்ஷன் எப்படி யூஸ் பண்ணோம், ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் எப்படி யூஸ் பண்ணோம், ஐட்ரேட்டர் மெத்தட்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணோம், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி, ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டு டைப் இருக்கு, லாம்டா ஃபங்க்ஷன் அண்ட் யூடிஎஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அப்புறம் நார்மலாக வந்து கிளாஸ் ஆப்ஜெக்ட்ல இருக்க ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அது எப்படி ஊப்ஸ் கான்செப்ட் எப்படி யூஸ் பண்ணோம், அப்புறம் பேண்டாஸ். டேட்டா இன்ஜினியரிங்ன்றதுனால பேண்டாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டா சயின்ஸ் பண்ணீங்கன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் தேவைப்படும். ஸோ இது ஃபுல்லாமே ஓரளவு கவர் பண்ணுறோம். இது எல்லாமே ஓரளவு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா வி கேன் கோ ஃபார்வர்ட். அட்லீஸ்ட் பேண்டாஸ் பண்ண ஸ்கிப் பண்ணலாம், மீது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் நம்ம போகும்போது இதோட இன்ஃபரன்ஸ் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இதில் ஐடியா இல்லைன்னா யூ கேன் நாட் டூ தட் எனிதிங் ப்ராப்பர்லி. ஸோ அதனால இது ஃபுல்லாமே உங்களுக்கு ஓரளவு ஐடியா தெரியும். ஸோ எல்லாருக்குமே வந்து பைத்தானில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஏதாவது க்வெஸ்சன் இருக்குங்களா? ஓகே, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கூட கேட்கலாம். சரிங்களா, சாட்ல இருந்து இல்ல உங்களுக்கு க்வெஸ்சன் ஒருவேளை டவுட் இருக்கு, ஏன்னா இது வந்து தமிழ் பேட்ச் தான், ஃப்ரீயா படிங்க. எந்த டைம்ல என்ன டவுட்னாலும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த போவோம். அதுக்காக நீங்க யோசிக்கணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாலிசி எப்படி இருந்தாலும் ஒரு 25% தான் வந்து தேடி இருக்கும், 25 கூட இல்லை 20% தான் வரும், மீது எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லா டூலுமே நாங்கள் சொன்னது எல்லாமே வந்து ஹேண்ட்ஸ் ஆனால் தான் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணலாம். ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேட்ச் பிடிச்சிருக்குன்னா ஜஸ்ட் ஒரு 3000 பே பண்ணிவிட்டு உள்ளே ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு 1 மந்த் பஃபர் தான் தரும். 1 மந்த் ஃபுல்லாமே அட்டன் பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நீங்கள் கொடுத்த 3000 நான் ரிட்டர்ன் பண்ணேன் without any questions. ஓகே, ஏன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் என்னால் உங்களை கொண்டு போக முடியாது. ஸோ டெடிக்கேட்டடாக ஓகே இங்கே போய் படித்தோம்னா திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கவங்க மட்டும் உள்ளே வரலாம். நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அந்த டவுட்டோடையே வாங்க, ப்ராப்ளம் இல்லை. 1 மந்த் ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த 1 மந்த்துக்குள்ளே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா வி வில் ரீஃபண்ட் யுவர் அமௌண்ட் 100%. அது ஃபுல் அமௌண்ட் நான் கேட்கல, ஜஸ்ட் 3000 பே பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் நீங்கள் ஹடுப் எடுக்கிறீங்க, 15000 பே பண்ணும், 7.5 வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், ஃபுல்லாமே எனக்கு வேணாம், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஜஸ்ட் 3000 இப்போ கொடுங்க, ஆஃப்டர் 1 மந்த்க்கு அப்புறமா அந்த மீதி இருக்க 4.5 அந்த பேமெண்ட்டை நீங்கள் கொடுத்தா போதும். யா ஜெகதீஷ், பிளீஸ் கோ அஹெட், என்ன க்வெஸ்சன்ஸ்?
ஜெகதீஷ் ஹலோ நான் பேச கேக்குதா? ஆ சொல்லுங்க. ஓகே, ஸோ நான் இப்போ இந்த பிக் டேட்டா ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நம்ம மாற்றங்கள் எடுக்கிறது சில பேர் தான், அதில் நீங்களும் ஒருத்தர். தேங்க்ஸ் ஃபார் தட். இப்போ என்னன்னா, நான் வந்து என்ன கம்பாரிசன் பண்ணுறேன்னா, நான் வந்து இன்டர்நெட்ல மிஸ்டர் ட்ரெண்டி டெக் சுமித்தோடைய வீடியோஸும் உங்களுடைய வீடியோ ப்ளஸ் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ மேபி யூனோ பிகாஸ் யூ ஆர் இன் ஆல்சோ இன் த ஃபீல்ட். ஸோ அவங்களை கம்பேர் பண்ணும், மீன் கம்பேரிங் இஸ் நாட் குட் வே, பட் ஹெல்த்தி கம்பாரிசன் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த கம்பாரிசனில் வந்து கொஞ்சம் அந்த கம்பாரிசன் கொடுக்க முடியுமா? ஸோ எந்த அளவு கவரேஜ் இருக்கும், எந்த அளவு வந்து டேக் அவே இருக்கும் அப்படின்னு? இல்லை, அதான் எந்த மாதிரி இதில் நீங்கள் அந்த கம்பாரிசன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஏன்னா இது ஃபுல்லாமே கண்டென்ட், இந்த கண்டென்ட் இங்கே இருக்கு, இந்த கண்டென்ட் தான் இங்கே இருக்கு. நான் என்ன கவர் பண்ண போறேங்கிறது கண்டென்ட் ஃபுல்லாமே இருக்கு. என்ன நீங்க படிக்க போறீங்க, இதுல ஏதாவது மிஸ் இருந்தாலும் நீங்க என்ன கேட்கலாம். இல்ல ஜி, இது நீங்க போட்டிருக்கீங்க, எனக்கு இது எடுக்கல அப்படின்னாலும் நான் மறுபடியும் எடுப்பேன். சோ மிஸ்ஸே ஆகாது, இந்த கண்டென்ட் ஃபுல்லாமே கவர் ஆகும். ஐ அம் ஷூர். ஓகே, சரிங்களா, எல்லா டாபிக்குமே கொடுத்துருக்கேன். என்ன நான் கவர் பண்ண போறேங்கிற இன்ஃபர்மேஷனோட. ஓகே, நான் இன்னும் அந்த சிலபஸ் கம்பாரிசன் வித் சுமித் அண்ட் உங்களோட இதுவும் பார்க்கல. நான் ஆனா உங்களுக்கு ரெண்டு பேரும் தனித்தனியா பார்த்தேன், பட் ஆனா கம்பாரிசன் லெவல நான் பார்க்கல. நான் இது பாருங்க, எதுக்காக கேட்டா, மேபி நீங்க அந்த மாதிரி கம்பாரிசன் பண்ணி நீங்க சிலபஸ் ஃபிரேம் பண்ணிருக்கீங்களா? இல்ல, இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கிராச் இருக்காது. ஏன்னா இந்த பிகினர்ஸ் லெவலுக்கு இங்க இருக்க டேட்டா இன்ஜினியர் சிலபஸ் இது எல்லாமே வந்து டைரக்டா டேட்டா ரிலேட்டட் இருக்க டூல்ஸ் டைரக்டா டச் பண்ணுவோம். அவங்க போட்டிருப்பாங்க ஐஏஎம் பாலிசி, அந்த மாதிரி இந்த பேசிக்ஸ் எதுவுமே இங்க இருக்காது. ஏன்னா அதெல்லாம் வந்து வேற ஒருத்தவங்க பண்ணுவாங்க, அதுக்குன்னு அட்மின்லாம் இருக்காங்க. நமக்கு அது பெஸ்ட், அதோட பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுட்டா போகும். ஒரு டூல் ஹேண்டில் பண்ணும்போது டெப்த்தா பார்க்கணும். இப்போ ஸ்டோரேஜ் எஸ்டி எப்படி யூஸ் பண்ணுவோம், ஈசிஜிக்குள்ள போயிட்டு ரோல் எப்படி இன்டெகிரேட் பண்றீங்க, லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் எப்படிலாம் லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்க, கெனிசிஸ்ல டேட்டா எப்படி ஸ்ட்ரீம் பண்ணுங்க, க்ளூ யூட்டில் எப்படி யூஸ் பண்றீங்க, அப்படின்னா எப்படி குவரி ஷூட் பண்றீங்க, இஎம்ஆர் கிளஸ்டர் எப்படி யூஸ் பண்றீங்க, டைனமோ டிபி இருக்கு, நோசிக்கல் டிபி அதை எப்படி அங்கே யூஸ் பண்றீங்க, இல்லை ஆர்டிஎஸ் எப்படி யூஸ் பண்றீங்க, இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டட் சர்வீசஸ். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்றது க்வெஸ்சன் பேஸ்ட், அதாவது இன்டர்வியூ பேஸ்டு தான் இந்த கண்டென்ட். ஏன்னா இங்க சர்டிபிகேஷன் பேஸ்ட் நாங்க பிளான் பண்ணல. சர்டிபிகேஷன் பேஸ்ட்ல நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கணும், அது நமக்கு தேவையில்லை. இன்டர்வியூ கிளியர் பண்ற அளவுக்கு இருந்தா போதும். ஸோ இது எல்லாமே இன்டர்வியூல கேட்கற க்வெஸ்சன்ஸ். ஸோ அதை பேஸ்ட் பண்ணி தான் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுவோம். அஸ் அ பேனலிஸ்டா எனக்கு தெரியும் எந்தெந்த இதுல வரும்ட்டு, அந்த தாட் ப்ராசஸ் தான் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, அதனால நீங்க எடுத்து எங்க வேணா கம்பேர் பண்ணீங்க, அது பெஸ்டா இல்ல இது பெஸ்டா நீங்க பாத்துட்டு கூட வாங்க, நோ ப்ராப்ளம். பட் நான் இதை நான் சொல்றேன், இது இன்டர்வியூ கண்டென்ட், இன்டர்வியூ ரிலேட்டட் கண்டென்ட் தான் சொல்றேன். ஓகே, ஃபைன், சரிங்களா. இதுல வந்து Kubernetes மட்டும் இதுல ஆட் பண்ண, எனக்கு லேட்டரா கொஞ்சம் எனக்கு ட்ரைனர் இருந்து எனக்கு கிடைச்சது. ஸோ Kubernetes ஓட கண்டென்ட்ஸ் மட்டும் தனியா இருக்கு, இதை நான் இன்க்ளூட் பண்ணி நான் சொல்றேன். என்ன Kubernetesல படிக்கிறதா இருந்தாலும் இந்த கண்டென்ட் தான் வரும். இதையும் நான் ஃப்ரேம் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே, மீதி எல்லாமே இங்க டியூரேஷன் எவ்வளவு நாள் போகும் இது? நான் அந்த பாயிண்ட்ஸ் நான் பார்க்கல நினைக்கிறேன். மினிமம் 70 hours க்கு மேல தான் இருக்கும். ஏனா வந்து எல்லாத்தையுமே ஃபுல் ஸ்டாக் கிடைச்சினா 70 hours மேல இருக்கும், கன்ஃபார்மா சொல்லுவேன். ஏனா இப்போ நீங்க ஹட் பண்ற இது மட்டும் எடுக்கறீங்கனா ஒரு 42 45 வரைக்கும் வரும். ஏனா இது எல்லாமே ஒரு 12 hours 10 hours 14 hours அந்த மாதிரி மாறும். இது கண்டென்ட் பேசிஸ் தானே. ஸோ இது ஃபுல்லாமே கவர் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரலாம், இல்லை ஆன்சர் பண்ணும்போது எங்களுக்கே கொஞ்சம் ஏதாவது ஸ்டக் ஆகலாம். அது ஃபுல்லாமே டெப்த்தாக போயிட்டு என்ன ப்ராப்ளம்ங்கிறது பார்த்துட்டு அங்கே ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாமே கிளவுடு. இப்போ லோக்கல் இருக்குதுன்னா எங்கள் கண்ட்ரோலில் இருக்கும், நாங்கள் கொடுக்குற கமாண்ட் தான் அங்கே ஓவர் மாதிரி. கிளவுடில் நிறைய டீபக் பண்ண வேண்டியது இருக்கு, ரன் டைமில் அது எல்லாமே காட்டிட்டு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் எடுத்து காட்டும். ஸோ இது எல்லாமே கவர் பண்ணும்போது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 75 hours டு 80 hours தாண்டும், என்னோட அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். சரிங்களா, அப்புறம் இன்னும் ஒரு க்வெஸ்சன், லாஸ்ட் க்வெஸ்சன். இப்போ மேபி பர்சனல் மிஷின்ஸ் வந்து இப்போதைக்கு இந்த கொஞ்சம் ரிப்பேர்ல இருக்கு. ஸோ ஐ ஹேவ் ஐ நீட் டு ரிப்பேர் இந்த கோர்ஸ். நம்ம ஸ்டார்ட் பண்ணா கொடுத்துறோம் இப்போதைக்கு ஒரு பிராக்டிஸ்க்கு. ஓகே, விஎம் வந்து ஃபார் த்ரோ அவுட் எல்லா பிராக்டிஸ்க்கும் அதுலயே பண்ணிக்கலாம், இல்ல டிஃபரன்சி வந்து நம்ம லோக்கல் மிஷின்லயே பண்ற மாதிரி இருக்கும்?
இல்ல விஎம்ல நீங்க பிராக்டிஸ் பண்றதே இது எல்லாமே பண்ணுவீங்க. கசன்ட்ரா தவிர 1, 2, 7 எல்லாமே கவர் ஆகும். 6 டாக்கர்ல தான் வந்து கசன்ட்ரா படிக்கணும். இது எதுக்குன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வேணும் அப்படிங்கறதுனால டாக்கர் மூலமா கசன்ட்ரா இமேஜஸ் கொடுக்கணும். மீதி எல்லாமே ஆல்ரெடி இன்ஸ்டால்டு. ஆஃப்லோ, ஐவு, பைஸ்பாக், கஃப்கா, ஹடப் எல்லாமே வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால்டு. அந்த இன்டெகிரேஷன் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். லைஃப் லாங் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல நாங்கள் டாக்கருக்கு மைக்ரேட் பண்றதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அதை ஃபேஸ் பண்ணி நாங்கள் ஒன்னு சால்வ் பண்ணிட்டு வந்துருக்கோம். மேபி ஃபியூச்சர் எல்லாமே ரிட்டர்ன் ஆகும்போது டாக்கரையும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா விஎம் கொடுத்தா ஹெவி லோட் கொடுத்து உங்களுக்கு வந்து பர்ன் பண்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ டாக்கர் இமேஜஸாகவே எல்லாத்தையுமே கொடுத்துட்டுனா உங்களுக்கு எப்படி ஈஸியாக ரெண்டு அவாயின் பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா சர்வீஸுமே எல்லா டைமும் நம்ம ரன் பண்ண அவசியம் இல்லை. இப்போ ஹடப், ஹைவு, ஸ்பார்க் இது மூணு தான் உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் பண்ணுற யூஸ் கேஸ்க்கு தேவை அப்படின்னு போது அன்வான்ட் கஃப்கா கசன்ட்ரெலாம் நம்ம ரன் பண்ண அவசியம் இல்லை. டாக்கரில் இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் செட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஹடப், ஹைவ், ஸ்பைஸ்பாக் மட்டும் ரன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபியூச்சரில் வந்து இப்போ கஃப்கா ஸ்பைஸ்பாக் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இது ரெண்டு மட்டும் பூட் பண்ணால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையல் போயிட்டு இருக்கு. ஸோ அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதனால் அதை வந்து மாற்றி மாற்றி பண்ணிட்டுருக்கோம். ஃபைனலாக இதை நாங்கள் உங்களுக்கு டெப்ளை பண்ணி கொடுத்துருவோம். லாஸ்ட் க்வெஸ்சன் இப்போ இல்லை மைனஸ் ஐம் சாரி ரீடிங் அதர்ஸ் டைம் லெட் மீ இப்போ என்னன்னா இப்போ என்னுடைய சினரியோ எடுத்தனா இப்போ 10 பிளஸ் இயர்ஸ் நான் வந்து இபிஎல் பிளஸ் டேட்டா வேர்ஹவுசிங் பிரிட்டிஷ் நாட் ஈவன் ஸ்டோர் ஸோ இப்போ வந்து ஏ கம்ப்ளீட்லி ஸ்விட்சிங் டு பிக் டேட்டா எஸ் அப்கோர்ஸ் நம்ம சீக்வல் கான்செப்ட் எல்லாமே இதில் வருது. அதை தாண்டி சில விஷயங்கள் நம்ம அடிஷ்னலாக படிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்ற பட்சத்தில் இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்ட ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஹவு வி கேன் ப்ரொஜெக்ட் அண்ட் வாட் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி இன் மார்க்கெட் ஃபார் 10+ இயர்ஸ் இல்லை இந்த கொஸ்டினில் கடைசியாக கேட்ட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ அதனால் அதை நான் சொல்ல அவசியம் இல்லை. 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணோம் அப்படிங்கிறது செஷன் முடியுமே லாஸ்ட் ஒரு இன்டர்வியூ டிஸ்கஷன் இருக்கும். அங்கே கொஞ்சம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆஸ் வெல் அஸ் உங்களோட ரெசியூமே ஸ்க்ரீன் பண்ணி உங்களுக்கு அவுட் புட் தருவோம். என்ன ப்ராப்ளம்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக போடும்போது ரெசியூமில் கரெக்டாக போட மாட்டாங்க. அதனால சில ஓப்பனிங்கும் அவங்களுக்கு கிடைக்காது. ஓப்பனிங் கிடைச்சதுக்கப்புறமா அவங்க அட்டன் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு டைம் வரும்போதே சொல்லுவோம். இந்த டைம்ல இனிமேல் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, சின்ன சின்ன கம்பெனி ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க, எந்த மாதிரி கொஸ்டின் வருதோ எந்த மாதிரி கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியல எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்ற அது எல்லாமே வந்து மறுபடியும் ஒரு கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. வி கேன் கோ ஃபார் வித் த செஷன்ஸ். ஏன்னா வந்து இது வந்து எப்படி சொல்ற ரிலேட்டிவ் ரியல் டைமோட கம்பேர் பண்ணணும். ஸோ ஏதாவது உங்களுக்கு அங்கே ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னும்போது அதை நீங்க எங்கள்கிட்ட பிரிங் பண்ணும்போது வி கேன் டூ ஃபார் அப்படிதான் இங்க கிளியர் பண்றது இன்டர்வியூலாம். ஸோ 10+ 14+ 18+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களே நம்ம இதில் இருந்திருக்காங்க. தே வில் பி காட் த ஜாப் ரைட் நவ். Any other question? No question then? சரி ஃபைன். ஸோ ஒவ்வொரு டோல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கிறது இதான் கிடைக்கும். நான் மெட்டீரியல் உங்களுக்கு இங்கே வியூ பண்ணியே காட்டுறேன் எப்படி இருக்குன்ற மாதிரி சாப்பிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு டிரைவில் உங்களுக்கு எல்லாமே லோட் பண்ணி கொடுத்துருவோம். ஹடப், ஹடப், டாக்கர், ஏடபிள்யூஎஸ், அஜூர், ஸ்னோஃப்ளேக் தனித்தனியாக உங்களுக்கு லைப்ரரி இருக்கும். இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங், அப்போ அந்த டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற நோட்ஸ், அப்புறம் தான் நம்ம பெயிண்ட் பண்ணி நம்ம ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த பெயிண்டிங்காக டீட்டெயில், இனி அசைன்மெண்ட்ஸ் இது எல்லாமே உள்ள லோட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செஷனும் என்ன கிடைக்குமோ அந்த செஷனோட ஃபுல் டீட்டெயிலுமே இங்கே இருக்கும். மேக்ஸிமம் 24 hours எஸ்எல்ஏக்குள்ளே இங்கே அப்லோட் பண்ணிவிடுவோம் எல்லா டீட்டெயிலும். ஸோ இங்கேருந்து நீங்கள் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம் ரெக்கார்டிங்ஸ் ஃபுல்லாமே. லைக்வைஸ் ஏடபிள்யூஎஸ் அண்ட் அண்ட் ரெண்டுமே கம்பைன் பண்ணவங்களுக்கு இந்த ரெண்டு ஆக்சஸ் இருக்கும். கேன் கோ இன்சைட் அண்ட் லேர்ன் இட். இந்த மாதிரி ஒவ்வொரு டூலையுமே தனித்தனியாக நாங்கள் இருக்கோம் போட்டுக்கிட்டுருக்கோம் சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கிறது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா காமன் டிரைவ் ஆக்சஸ் இருக்கும். இந்த காமன் டிரைவில் வந்து கரண்ட்டாக இப்போ நம்ம வச்சுருக்கோம் அந்த விஎம்மோட இன்ஃபர்மேஷன், சாம்பிள் டேட்டா செட் இருக்கும், வேறு இந்த ஓல்டு எக்ஸிஸ்டிங் டூல்ஸ் இருக்குல்ல, ஸ்கோப் படிச்சிருப்போம், எக்ஸ்பிஎஸ் படிச்சிருப்போம்,
அந்த மாதிரி டூலோட ரெக்கார்டிங்ஸ் ஃபுல்லாமே இதுக்குள்ள அப்படியே கொஞ்சம் லோட் பண்ணிட்டு போவோம். அதே மாதிரி சாம்பிள் ரெசியூம்ஸ் இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 GB இருக்கிற சாம்பிள் இ புக்ஸ் ஃபுல்லாமே கொடுத்துருவோம். எது வேணும் நீங்கள் படிச்சுக்கோங்க, இது ஃபுல்லாமே உங்களுக்கு இருக்கும். அப்புறம் எனி அதர் ரெஃபரன்சஸ் ஏதாவது லைப்ரரி சப்போர்ட்ஸ் ஏதாவது ஜாவ்ஸ் நாங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிட்டிருக்கேன் எல்லாமே இங்கே லோட் பண்ணியிருக்கோம். யூ கேன் ரெஃபர் ஃப்ரம் ஹியர் அண்ட் ப்ராக்டிஸ் இட். ஏன்னா வெர்ஷன் மாறும்போது சில சப்போர்ட்டிங் ஜாஸ்லாம் மாறும், அதனால் நீங்கள் போயிட்டு தேடி இருக்கணும் அவசியம் இல்லை, இங்கேருந்து எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாமே இங்கே இருக்கும், இந்த ரெண்டு ஆக்சஸுமே உங்களுக்கு கொடுத்துருவோம். இது காமனாக இருக்கிறது, அது உங்களோட பேட்ச் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாமே. சரிங்களா, இதில் ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? ஓகே ஃபைன். அடுப் ஹை ஸ்பார்க்கில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதான் ஸ்பார்க் இருக்க எல்லாமே கவர் பண்ணுவோம், மெஷின் லேர்னிங் தவிர இது எல்லாமே இதில் கவர் ஆகிடும். ஸோ இதில் வந்து ஸ்பார்க்கோட ஆர்கிடெக்சர் எப்படி ஸ்பார்க் ஒர்க் ஆகுது, இன்டர்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஃபுல்லாமே பார்ப்போம். ஸ்பார்க் இன்டெகிரேஷனில் இருக்கிற டேட்டா ஃப்ரேம்ஸ் வரைக்கும் ஃபுல்லாமே கவர் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூ செட் பிஃபோர், அதுக்கப்புறமா ஒரு பேச்சுலர் ப்ராஜெக்ட் பார்ப்போம். அடுப்பு ஹைவு ஸ்பார்க் இதெல்லாமே கம்பைன் பண்ணி ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்குமோ அதேமாரி ஒரு ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல்லாமே பார்ப்போம். இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்கிரிப்டிங், ஸோ கஃப்காக்குள்ளே வருவோம். கஃப்காக்குள்ளே லேர்ன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீமிங்கில் ஒரு இன்டெகிரேஷனில் ஸ்கிரிப்டிங் எப்படி ரன் ஆகுது அந்த மாதிரி பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்பார்க் எஸ்பிஎல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கஃப்காவை லேர்ன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீமிங் வரும், அப்போ தான் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அப்புறமா ஸ்ட்ரீமிங்குள்ளே இருக்கிற ஏபிஐ இன்டெகிரேஷன்ஸில் எப்படி நம்ம ஒரு கஃப்கா ஏபிஐ கால் பண்ணி எடுக்கிறது, அப்புறம் டேட்டாவை இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்க டேட்டாவை எப்படி எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன யூஸ் கேஸ் ஃபுல்லாமே இருக்கும். இது ஃபுல்லாமே கஃப்கா இன்டெகிரேஷன்ஸில் வரும். ஓகே, ஸோ ஸ்பார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ஸ்பார்க் தான் ரொம்ப டைம் எடுக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு 15 செஷனுக்கு மேலே மினிமம் போகும். ஸோ 15 hours மேலே. ஸோ இதில் நிறைய நம்ம படிப்போம், நிறைய உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். அண்ட் தென் இது ஃபாலோ. ஓகேங்களா, ஸ்பார்க்கில் ஏதாவது உங்களுக்கு க்வெஸ்சன் இருக்குங்களா? உங்கள் முன்னாடியே கண்டென்ட் வச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது தேவைன்னாலும் கேளுங்க. என்ன படிப்பீங்க அப்படிங்கிறாங்க, ஆர்கிடெக்சர் காம்போனன்ட் ஆர்டிடி ஆர்டிடி கொடுக்குற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்சன்ஸு, அப்புறம் ஆர்டிடி டு டேட்டா ஃப்ரேம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ஸ்பார்க் டேட்டா ஃப்ரேம்லாம் என்னது, அப்புறம் டேட்டா ஃப்ரேம் இருக்க எல்லா ரீடர் அண்ட் ரைட்டர் இன்ஃபர்மேஷன், டேட்டா ஃப்ரேம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்ஷன், அப்புறம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஜேடிபிசி, அதாவது ஆர்டிஎஸ் டேபிள்ஸ் எஸ்கியூஎல் டேபிள்ஸ் வந்து டேட்டா எப்படி ஸ்பார்க்ல ரீட் பண்ணுறது, பாக்கெட் எப்படி, ஆப் எப்படி, வாஸ் எப்படி, ஹை டேபிள் எப்படி, அப்புறம் ஜேசன் டேட்டா எப்படி, இதெல்லாமே பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்பார்க் கேஷஸ் ஸ்டோரேஜ் லெவல் பர்சிஸ்டன்ஸ் இது பேசிக்ஸ், அதுக்கப்புறமா ஸ்பார்க் எஸ்கியூஎல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இது வந்து டேட்டா ஃப்ரேமோட கொஞ்சம் கம்பேரிசன் தான், ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதோட முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பேட்ச் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணும். ஸ்ட்ரீமிங்கில் டி ஸ்ட்ரீம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரீமிங் எப்படி ஒர்க் ஆகுது, கஃப்கா ஸ்பார்க் இன்டெகிரேஷன். ஸோ இந்த ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் குழப்பம் வருது. ஸோ பேட்சோட எக்ஸ்பீரியன்ஸில் ஃபஸ்ட்டு கஃப்காவை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்பார்க் ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்ட்ரீமிங்ஸ் ஃபுல்லாமே, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு கம்பேரிசன் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்பார்க் ஜாப் சப்மிஷன்ஸ் வந்து லோக்கலில் எப்படி, கிளைண்ட்ல எப்படி, கிளஸ்டரில் எப்படி, அப்புறம் டிஃப்ரெண்ட்டான என்வரான்மெண்ட்டை எப்படி நம்ம ரன் பண்ணோம் அது ஃபுல்லாமே பார்ப்போம். அதேமாதிரி பர்ஃபார்மன்ஸ் ட்யூனிங்கில் அடிக்கடி ரிப்பீட்டடாக நடக்கிற பர்ஃபார்மன்ஸ் ட்யூனிங்ஸ்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அவுட் ஆஃப் மெமரி இஷ்யூஸ், டிரைவர் மெமரி, எக்ஸிக்யூட்டிவ் மெமரி எப்படி செட் பண்ணுறது, வேற என்ன அது, அப்புறம் இந்த ஃபெயிலியர்ஸ் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ரன் பண்ணுவோம் எந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் ஆகுது, ஒரு மெத்தட் எப்படி ஸ்பார்க்குள்ளே கால் பண்ணுறது, ஒரு பேக்கேஜை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அப்புறம் நார்மல் யூடிஎஸ் எப்படி எடுக்கிறது, பேண்டஸ் லைப்ரரி எப்படி ஸ்பார்க்கில் கொண்டு வருது, இந்த மாதிரி இருக்கிற எண்ட் டு எண்ட் முக்காவாசி அந்த கான்செப்ட் ஃபுல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் தான். நீங்கள் உங்களுக்கு தியரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வரும் ஸ்பார்க் ஆர்கிடெக்சர், ஸ்பார்க் ரன் டைம் ஆர்கிடெக்சர்னுவாங்க, அது முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் தியரி இருக்கும், ஃபஸ்ட்டு 1 செஷன் ஆர் 2 செஷன் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோடனே ஃபுல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் போயிடும். சரிங்களா, எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமும் ஸ்பார்க்கு கஃப்கா இன்டெகிரேஷன்ல 1 more ப்ராஜெக்ட். ஸோ அதுதான் இங்கே தனியாக கஃப்காவில் போட்டிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்பார்க் கஃப்கா இன்டெகிரேஷன்ல தான் பார்ப்போம். ஓகே.
ஏதாவது க்வெஸ்சன் இருக்குங்களா? எனி க்வெஸ்சன்ஸ்? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்கர். டாக்கர்ல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கான்செப்ட்ஸ் வைஸ்ல எல்லாமே பார்ப்போம். உங்களுக்கு டாக்கர் இன்ஸ்டாலேஷன் எப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துருவேன். டிஃப்ரெண்டான என்வரான்மெண்ட் எப்படி இருந்தாலும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டாக்கர் ப்ளே பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கிற இமேஜஸை எடுத்து எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது, அப்புறம் சில இமேஜஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணும், ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது, அப்புறம் நீங்கள் எப்படி உங்களோட ஓன் இமேஜை கிரியேட் பண்ணுறது டாக்கரில், அதுக்கப்புறம் போர்ட் இம்ப்ளிமெண்டேஷனு, வேல்யூம் எப்படி நீங்கள் மேப் பண்ணலாம், உங்களோட ஸ்டோரேஜ் எப்படி டாக்கருக்குள்ளே கொண்டு வந்து யூஸ் பண்ணுறது, உங்களோட நெட்ஒர்க்கிங் இன்டெகிரேஷன் எப்படி டாக்கருக்குள்ளே கொண்டு வந்து யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே கொஞ்சம் அப்படியே சிம்பிளாக ஒன் பையனாக பார்த்துட்டு ஃபைனலாக டாக்கர் ஃபைலோட இம்பார்ட்டன்ஸ் எப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸே இல்லைனாலும் இங்கே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துரும். எல்லாமே கமாண்ட்ஸ் தான், கமாண்ட்ஸோட ஒவ்வொரு யூஸும் எப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்ப்போம். ஃபைனலாக டாக்கரில் ஒரு ஸ்பார்க் ஜாப் சப்மிட் பண்ணி பார்ப்போம், ஒரு பைத்தன் ஜாப் சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஸோ டாக்கர் இமேஜுக்குள்ளே எப்படி ஜாப் ரன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இது ஃபுல்லாமே இங்கே கவர் ஆகும். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கேசன்ட்ரா வரும். கேசன்ட்ராவில் எப்படி நம்ம கேசன்ட்ரா யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கான்செப்ட் படிச்சுட்டு இந்த டேட்டா மாடல் ஹேண்ட்லிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்கர் மேலே பண்ணுவோம். ஸோ டாக்கர் இமேஜஸ் கெசன்ட்ராவை எடுத்து அதில் எப்படி நம்ம ஸ்பார்க் சாரி அந்த டாக்கர் இமேஜில் கெசன்ட்ராவோட கமெண்ட்ஸில் எப்படி ரன் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஃபைனலாக இந்த கெசன்ட்ராவோட டேட்டா வந்து ஸ்பார்க்கில் எப்படி ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, இதை இனியும் சேர்த்து பார்ப்போம். ஸோ இது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆகும். எல்லாமே கான்செப்டுங்க. ஓகே ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஏர் ஃப்ளோ. இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு டூல் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ. ரியல் டைமில் ஷெட்லிங்க்கு இது நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கு. ஸோ அதனால ஏர் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரி பார்ப்போம். இதில் வந்து ஹைவ் ஆப்ரேட்டர், ஸ்பார்க் சமிட் ஆப்ரேட்டர், பைத்தன் ஆப்ரேட்டர், பேஷ் ஆப்ரேட்டர், சென்சார் ஆப்ரேட்டர், அப்புறம் வேற என்ன இருக்கு. ஓகே இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே ஆன்சரோட எப்படி ரன் ஆகுதுன்றது எல்லாமே பார்ப்போம். அப்புறம் ஹடாக் குவரிஸ் எப்படி ரன் பண்ணுறது, டாஸ்க் இன்ஸ்டன்ஸ் எப்படி வைக்கிறது, ஃபெயிலியர்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸ்கெடியூல் பண்ணும்போது எப்படி ஸ்கெடியூல் பண்ணலாம், அப்புறம் டாக் ஃபைல்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், அந்த கான்செப்ட் எல்லாமே இங்கே வரும். எல்லாமே இங்கேயும் ஹேண்ட் பண்ணதாக இருக்கும். நான் சொன்ன அந்த ஆப்ரேட்டர்லாம் மெயினாக நீங்கள் ஹேண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஷோர். ஓகே ஏதாவது டவுட் இருக்குங்களா? இதோட சரி உங்களுக்கு ஹடப்போட செஷன்ஸ் முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒவ்வொன்றும் கிளவுட் செஷன்ஸ். ஸோ கிளவுட்ல பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் எடுத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இங்க காட்டின மாதிரி எல்லாமே கவர் ஆகும். டேட்டா அனாலிட்டிக்ஸ் சர்வீசஸ்ல இருக்கிற S3, EC2, லாம்டா, கனெசிஸ், க்ளோ, அத்தினா, EMR, டைனமோடிபி, RDS வந்து சாம்பிள், இதெல்லாம் வச்சு ஒரு காம்போல ஒரு ப்ராஜெக்ட், சாம்பிள் ப்ராஜெக்ட். ஸோ ரன் ரியல் டைம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஓகே இது ஃபுல்லாமே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் தான். ஏன்னா இது ஃபுல்லாமே வந்து எப்படி நீங்க பாப்பீங்கன்னா பைத்தான் இல்லாம பைஸ்பார்க்ல எப்படி இந்த ப்ரோக்ராமேட்டிக்காக ஆக்சஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே பார்ப்பீங்க. இந்த டூலும் இல்லை மற்ற எல்லா டூலும் ஒன்று பைத்தான் ப்ரோக்ராமாக இருக்கும் இல்லை பைஸ்பார்க்ல அந்த காம்போல எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பீங்க. அதிகமாக இப்போ யூனிவர்சிட்டி நிறைய பேர் இருக்காங்க. இந்த சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர்ஸும் இங்கே நம்ம கவர் பண்ணுவோம். ஏதாவது க்வெஸ்சன் இருக்குங்களா? Guys, இல்லை புரியுதா இல்லை வேற ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? புரியுதுங்க, புரியுது. இல்லை வேற ஏதாவது இல்லை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா இல்லை அது ஓகேங்களா? ஏன்னா இது எல்லாமே அதிகமாக டேட்டா இன்ஜினியரிங் யூஸ் பண்ணுறது தான். ஒரு இன்டர்வியூ போனீங்கன்னா இதில் தான் வரும் க்வெஸ்சன்ஸ், கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஓகே அதே மாதிரி அசூர்லையும் பார்த்தீங்கன்னா பிளாப், டேட்டா லேக், டேட்டா லேக் ஜென்மன் ஜென்டோட யூஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் விஎம் எப்படி யூஸ் பண்ணணும், எஸ்டி இன்சைட் எப்படி, காஸ்மோஸ் டிவி எப்படி யூஸ் பண்ணணும், எஸ்கியூல் டேட்டா பேசஸ், ஐஓடி ஈவெண்ட் அப் வச்சு ஸ்ட்ரீமிங் அனாலிட்டிக்ஸ் எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம், இது ஃபுல்லாமே இங்கே வந்துடும்.
இந்த காம்போல நம்ம ஹாஷரோட பிளாட்ஃபார்ம்ல கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அன்ஃபைன்ல ஸ்னோஃபிக் ஸ்னோஃபிளேக் ஆர் குபர்னிட்டிஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் பேட்ச் கிட்ட நாங்கள் கேட்டுக்கோம் எதை எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து இந்த இன்டகிரேஷன்ஸ்லாம் லேர்னிங் இருக்கும். ஸோ ஸ்னோ ஸ்கில் எப்படி யூஸ் பண்ணோம், இன்டர்னல் ஸ்டேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம், எக்ஸ்டர்னல் ஸ்டேஜஸ் எப்படி யூஸ் பண்ணோம், ஸ்ட்ரீம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, சிடிசி பைப்லைன்ஸ் எப்படி இங்கே ஒர்க் ஆகுது, மெட்டரைஸ் டிபியூஸ் எப்படி யூஸ் பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கலாக எப்படி வந்து ஸ்னோ பைப் யூஸ் பண்ணி ஏடபிள்யூஸ் அது அஸ்யூரில் இருக்க டேட்டாவை இங்கே இன்வொர்க் பண்ணி யூஸ் பண்ணோம். ஏன்னா இது க்ளவுட் டேட்டா வேறும். ஸோ அதனால் இதில் எஃபிஷியண்ட்டாக எப்படி ஹேண்டில் பண்ண அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அப்புறம் டைம் ட்ராவல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது எப்படி யூஸ் ஆகும். இது ஃபுல்லாமே ஸ்னோ ஃப்ளேக்கில் பேசிக்ஸ், இது ஃபுல்லாமே கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவல் இருக்குது, ஃபுல்லாமே பார்ப்போம். இது ஏதாவது ஒரு க்ளவுடோடு இன்டெகிரேட் பண்ணி ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ AWS இருக்குது, AWS வர டேட்டாவை ப்ளூ ETL டென்சஸ் எல்லாமே யூஸ் பண்ணி கொண்டு வர அந்த ஃபைனல் டேட்டாவை பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஃப்ளேக் மைக்ரேட் பண்ணி ஸ்னோ ஃப்ளேக்கில் கொரி ஷேட் பண்ணி நீங்கள் அவுட்புட் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பைனில் வந்து ஸ்னோ பைப் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறது எப்படின்ற மாதிரி பார்ப்போம். இது ஃபுல்லாமே ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஸ்கெடியூல் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அங்கே டேட்டா வந்து லோட் பண்ண உடனே அங்கேருந்து ஸ்னோ ஃப்ளேக்கில் லோட் பண்ணி ஒரு டேபிள்லேருந்து நீங்கள் ரீட் பண்ணிப்போம். ஸோ க்வரி பர்ஃபார்மன்ஸில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டேட்டாவை ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஃபுல்லாமே நீங்கள் பார்ப்போம். ஓகே, இதுதான் சிலபஸ். கியூபர்நெட்டிஸ் ஒருவேளை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கியூபர்நெட்டிஸில் கே எப்படி ஒர்க் ஆகுதுன்ற இந்த கோர் கான்செப்ட், கிளஸ்டர் செட்டப் எப்படி பண்ணணும், கிளஸ்டர் செட்டப் பண்ணி எப்படி நீங்கள் கியூபர்நெட்டிஸ் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ரியல் டைமில் இப்போ வந்து அதிகமாக கியூபர்நெட்டிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கியூபர்நெட்டிஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுங்கிற அந்த கான்செப்ட்லாமே பார்ப்போம். அதுக்குள்ளே இருக்கிற டெப்ளாய்மெண்ட் ரெப்ளிகா செட்டு, நேம் ஸ்பேசஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு கான்ஃபிகரேஷன் எப்படி செட் பண்ணணும், அப்புறம் மல்டி கண்டெய்னர் போர்ட்ஸ் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது, ஃபெயிலியர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஃபால்ட் டாலரன்ஸ் ஃபெயிலியர்ஸ் எல்லாமே இங்கே பார்ப்பீங்க. அப்புறம் லாகிங் சர்வீஸ் நெட்வொர்க்கிங் டாக்கரோட அட்வான்டேஜ் தான், அட்வான்ஸ்ட் கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா கியூபர்நெட்டிஸ். ஸோ டாக்கரில் நீங்கள் பார்க்குறது சிங்கிள் நோட் மிஷின்ஸ் இன்டெகிரேஷன், அதில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் எப்படி ஒரு இமேஜ் விளையாடலாம், ஒரு இமேஜ் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதே மல்டிபிள் இமேஜஸை சிங்க் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஒரு ரியல் டைமில் ஒரு பெரிய கிளஸ்டர் என்விரான்மெண்ட்லன்னும்போது அது எப்படி ரன் பண்ணும், ஒரு ஃபெயிலியர் வந்துன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணும், ஆட்டோ அப்டேட் எப்படி நடக்குது, ஆட்டோமேட் கிளஸ்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறீங்க, அப்கிரேட் எப்படி பண்ணுறீங்க, வெர்ஷன் அப்கிரேட் பண்ணும் நம்மளோட சாஃப்ட்வேர்ஸ் அதெல்லாம் எப்படி ஆட்டோமேட் பண்ணுறீங்க, ஜீரோ டவுன் டைமில், இதெல்லாமே இந்த கான்செப்ட் கொஞ்சம் கவர் ஆகிடும். ஸோ இது அட்வான்ஸ்ட் லெவலில் கொஞ்சம் இது தெரிஞ்சுக்கிறது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். எஸ்பெஷலி இந்த 10 இயர்ஸ் மேலே இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது தேவைப்படும், ஏன்னா டெவலப்மெண்ட் எல்லாமே அவங்களே பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அதனால் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால தான் இதை வந்து நாங்கள் ஆப்ஷனில் கொடுத்துட்டோம். உங்களுக்கு ஸ்னோ ஃப்ளேக் வேணுமா, உங்கள் பேட்ச்க்கு ஸ்னோ ஃப்ளேக்கில் எடுத்துக்கணும், இல்லை குபர்னிட்டிஸ் வேணுமா குபர்னிட்டிஸ் எடுத்துக்கணும், அப்படி ஸ்பிட் பண்ணி வச்சு. ஓகே, இவ்வளோதான் சிலபஸ், எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன், எதுவும் இல்லை மிஸ்ஸிங் இல்லை. ஏதாவது க்வெஸ்சன் இருக்குங்களா? கரண்ட் ஸ்கோப் ஆஃப் ஃப்ளெக்ஸ்க்கும் குபர்நெட்டிஸ்க்கும் என்ன எப்படி இருக்குங்க கரண்ட் ஸ்கோப்? குபர்நெட்டிஸ் நிறைய இருக்கு, அதனால தான் இப்போ இன்டகிரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா குபர்நெட்டிஸ்லாம் கொண்டு போகிறாங்க. டெப்ளாய்மெண்ட் எல்லாம் ஸ்பார்க் டெப்ளாய்மெண்ட் இருக்கட்டும், இல்லை வேறு என்னது அதர் டூல் என்விரான்மெண்ட்ல டெப்ளாய்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி கியூபர்நெட்டிஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஒவ்வொரு இப்போ கிளவுட் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா அசூர் தனியாக ஏகேஎஸ் கிளஸ்டர் வச்சுருக்காங்க, AWS பார்த்தீங்கன்னா இகேஎஸ் கிளஸ்டர்னு வச்சுருக்காங்க, அதே மாதிரி ஜிசிபியில் போட்டிங்கன்னா ஜிகேன்னு ஒரு கிளஸ்டர் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக அதை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க. டெப்ளாய்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளிஃபைடாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் கியூபர்நெட்டிஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இப்போ உங்களுக்கு இந்த டூல் தெரியும், இதை டெப்ளாய் பண்ணணும், ஒரு ஆட்டோமேட் பண்ணணும், இன்டகிரேஷன் இல்லை ஜென்டிங்ஸ் யூஸ் பண்ணி அந்த டைமில் அந்த டெப்ளாய்மெண்ட் ஆட்டோமேட் பண்ணும்போது கியூபர்நெட்டிஸ் தான் உங்களுக்கு அங்கே மோஸ்ட்லி யூஸ் ஆகுது. ஸோ அதனால் அது லேர்னிங்காக கண்டிப்பாக அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணும். நாட் ஃபோர்ஸ், இங்கே யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் இதுதான் எடுக்கணும்னு சொல்லலை, இட்ஸ் ஆப்ஷன். உங்கள் டீமோட சிங்க் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், நீங்களே பெஸ்ட் எதுன்னு சஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வரலாம். ஓகே, அட்வான்ஸ் கான்செப்ட் தான் குபர்நெடீஸ் அப்படின்னு இருக்கீங்க, கரெக்ட்டுங்களா?
ஆமா டாக்டர் சிங்கிள் நோட் ஸ்டாண்டர்டோட நீங்க பண்ற மாதிரி சிங்கிள் மெஷின்ல ஒரு இது மட்டும் தான் பண்ணுவீங்க. கியூபர்னிட்டிஸ் போகும்போது மல்டி நோட் டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட். ஆனா இப்போ இந்த ஓவரால் கோர்ஸ் கண்டென்ட்ல நீங்க கண்டிப்பா வந்து டாக்கர்ஸோடது வந்து நீங்க பேஸ் வச்சிருக்கணுமா இல்லனா நாங்க டைரக்டா வந்து கியூபர்னிட்டிஸ் எடுத்துக்கலாமா? இல்ல டாக்கர் தெரியாம கியூபர்னிட்டிஸ் பண்ணினா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஓகே. சோ இதெல்லாம் பேஸ்ல வர ப்ரையாரிட்டி. சோ இத நாங்க கொடுத்தறோம். இதுக்கு மேல இன்ட்ரஸ்ட்னா நீங்க அதுல போய்க்கலாம். அது ஆப்ஷனல் இல்ல. சரிங்களா, இது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்ப டேட்டா இன்ஜினியர் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ண சொல்றாங்க, ஒரு இன்டகிரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி அவங்களே சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. இப்ப ஜென்கின்ஸ்ல டெப்ளாய் பண்ணும்போது எல்லாமே கோட் எல்லாமே கொடுப்பீங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், டாக்கர் ஃபைல நீங்களே கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்ல ஜென்கின்ஸ் டீம்ல இருக்கவங்க அதை டெவலப் பண்ணுவாங்க, பில்ட் பண்றது எல்லாமே. அந்த மேன் பில்டு அந்த மாதிரி நீங்க பண்றீங்களா, அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க பண்ணிட்டு அதில் டெப்ளாய் பண்ணி விடுவாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிறது நமக்கு அட்வான்டேஜ். நாளைக்கு ஒரு இன்டர்வியூ போறீங்க, உங்களோட ஒரு காம்படிட்டர் வராங்க, அவங்களோட உங்களுக்கு இது அதிகமா தெரியுது, இதுல உங்களுக்கு கான்செப்டும் தெரியும். ஒரு இன்டர்வியூ வியூ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தானே அதிகமான ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க செலக்ட் பண்றது. ஸோ அதனாலதான் இது வந்து ஃபுல் ஸ்டாக்ல நான் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ லெஸ் தென் ஃபைவ் இயர்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து அவ்வளோ காம்படிஷன் இருக்காது. ஆனால் கிரேட்டர் தென் ஃபைவ் இயர்ஸ் போறவங்களுக்கு வந்து மல்டி ஸ்கில்ஸ் தெரிஞ்சே ஆகணும், இது அதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுன்றாங்க. அதனால இது எல்லாமே ஒரு கம்பைன் பண்ணி ஒரு செட்டாக கொடுத்துறோம் உங்கள்கிட்ட. ஒரு வேலிடேஷன் பண்ணும்போது அவங்களுக்கே தெரியும், ஓகே இந்த டூல்லாம் தெரியுது, ஹி மே பி கேப்பபிள் டு ஹேண்டில் அவர் ப்ராஜெக்ட், அந்த மாதிரி அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஜாப் தானே மெயின். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி டிசிஷன் பண்ணுது. சரிங்களா, இன்னொரு க்வெஸ்சன் இருக்கு. வேற க்வெஸ்சன் சொல்லுங்க. எல்லா கவரேஜும் நம்ம 70 hours சொல்றோம். 70 hours படி நம்ம ஒரு 1.5 hours நம்ம எடுத்தோம்னா வி கேன் கவர் அப் இன் 50 days. ஸோ அதுக்குள்ள இத முதல்ல நம்ம நீங்க டீச் பண்றது கவர் அப் பண்ண முடியுமா இல்ல வந்து? இல்ல இங்க ஹவர்ஸ் தான் நீங்க மெயினா பார்க்க வேணாம், கண்டென்ட் தான். எந்த கண்டென்ட்டும் மிஸ் ஆகாது ஐ அம் ஷூர். இங்க ஹவர்ஸ்ங்கறது நான் அப்ராக்ஸிமேட் தான் தந்திருக்கேன். சில பேச்சில் பார்த்தீங்கன்னா சில சில டைமில் வந்து போயிட்டு இருக்குது, 4 months தாண்டிடுச்சு. என்ன டிபெண்ட்ஸ். ஸோ அதனால நம்ம ஹவர்ஸ் இங்கே மெயினாக பார்க்கலாம். என்னோட அஷ்யூரிட்டி இதில் கண்டென்ட் கவர் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா, ஸோ அதனால அதனால தான் இந்த டைம்ஸ் நான் உங்களுக்கு ஸ்கெடியூல் பண்ணி கொடுத்துருக்கோம். மேபி இட் வில் கோ ஃபர்தர் டிபெண்ட்ஸ் ஆன் தி கோரேஜ். கரெக்ட். அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ஹவர்ஸ் இங்கே பார்க்கலாம். சில ஏன்னா வந்து பேச்சில் இருக்க பீப்புளோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரெஷர்ஸும் இருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸும் இருப்பீங்க, ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணி அந்த ஒரே பிரிட்ஜில் கொண்டு போகணுங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் லிட்டில் ஸ்பீடில் போவோம். அதனால தான் சொல்கிறேன் கண்டென்ட் கவர் பண்ணுவோம் கண்டிப்பாக. இப்போ எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டாக வரீங்கன்னு எனக்கு நான் சொல்கிற டாபிக் உங்களுக்கு புரியும். இது என்னென்னு கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணிட்டு டக்குன்னு போகலாம். பட் அந்த மாதிரி இங்கே போக முடியாது. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க உள்ள வரீங்க, ஃப்ரெஷர்ஸ் உள்ளே வருவாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்களோட கேப்பபிலிட்டி மாறும். எங்களோட தாட் படிச்சிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் ஆகும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். ஸோ அதுக்கு தான் இங்கே மெயினாக தாக்கும். சரிங்களா, okay, then another question. விஜய் பேசுறேன். சொல்லுங்க. இப்போ இதுல இருக்க எல்லா கண்டென்ட்லயுமே நீங்க வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு சொல்லி கொடுப்பீங்க தானே? எப்படி நடக்குமோ அப்படியே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸ்பார்க். பட் ஸ்டில் என்னன்னா இப்ப நான் ஒரு இன்டர்வியூலயோ ஏதோ ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைம் சினாரியோ பேஸ்ட் க்வெஸ்சன்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதான் கோர்ஸ் எடுக்கணும்னு நினைச்சேன். ஸோ அதான் எல்லாமே வந்து இதுல இருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்பார்க் ப்ராஜெக்ட் காட்டுறப்பாங்க. ஸோ இதுல ஸ்பார்க் ப்ராஜெக்ட் எப்படி ரன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். இப்போ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் போது சிங்கிள் நோட் ஸ்டாண்டர்லோன் கிளஸ்டர்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா, லைக் நமக்கு வந்து இது இருக்குங்களா, கிளஸ்டர் மோட் இருக்குங்களா?
ப்ராக்டிஸ் ஃபுல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் ஒன்ல பாத்துருவோம். எக்ஸிகியூஷன் ஃப்ளோஸ் வந்து நான் உங்களுக்கு ரியல் டைம்ல இப்ப நீங்க ஹடப் டாக்கர் எடுத்திருக்கீங்கன்னா டாக்கர் யூஸ் பண்ணி ஸ்பார்க் கிளஸ்டர் கிரியேட் பண்ணி அதுல நான் உங்களுக்கு காட்டுவேன். கிளவுட் எடுத்திருக்கீங்கன்னா ஏடபிள்யூஸ் நான் காட்டிடுவேன். ஏன்னா அங்கதான் ரியாலிட்டி, உங்களுக்கு ரியல் டைம் காட்டும்போது ஏதாவது கிளவுட் வேணும். ஏடபிள்யூஎஸ் அஷ்யூர் நான் செஷன் எடுக்கிறேன், அங்க ஒரு ப்ராஜெக்ட் நான் ரன் பண்ணி காட்டுவேன். அங்க எப்படி லாக் வேலிடேஷன் பண்றது, ஸ்கீம் எப்படி பாக்குறது, யூனிட் டெஸ்டிங் எப்படி பண்றது, கூட எல்லாமே இங்க போறாங்க. அதையே நான் உங்களுக்கு கொடுத்து ஒரு அசைன்மெண்ட்டா கொடுப்பேன் அந்த அசைன்மெண்ட்டை நீங்க பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு செட் ஆகணும். சிங்க் ஆனதுக்கு அப்புறமா புதுசாக ஒரு அசைன்மெண்ட் டேட்டாஸ் மாத்தி ஒரு சினாரியோ நான் கொடுப்பேன், அதுக்கேற்ற நீங்க ஒர்க் அவுட் பண்ணி அவுட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு சேலஞ்சஸ் வரும். ஏன்னா நான் பண்றதை நீங்க பண்ணணும், உங்களை பண்ண வைக்கிறது தான் எனக்கு முக்கியமான வேலை. அதனாலதான் டீம் ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்குள்ள அந்த மாதிரி திங்க் பண்ணி விடுங்க. ஸோ நீங்க ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவோம், இன்னொருத்தவங்களும் அதுக்கான சொல்யூஷன் தேடுவாங்க. ஸோ உங்களுக்குள்ள சிங்க் ஆகும் போது எல்லாமே ஞாபகம் வந்துடும். என்னது ஜாப் ரொம்ப நேரம் அதிகமா ரன் ஆயிட்டு எப்படி வேலிடேட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் பார்ப்போம். அவுட் ஆஃப் மெமரி எக்ஸப்ஷன்ஸ் வந்ததுன்னா எப்படி அதை சால்வ் பண்றது, அதை எப்படி டீபக் பண்ணி பாக்குறது, எங்க போய் லாக செக் பண்ணணும், அதுக்கப்புறம் லாக்ல இருந்து இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கணும், இதை எப்படி ஸ்பிக் பண்ணணும், எல்லாமே நான் உங்க முன்னாடி ரன் பண்ணி காட்டுவேன். நீங்க அதுல வந்து நீங்களே உங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சு ஜாபா தான் எல்லாமே சப்மிட் பண்ணுவேன். ஒரு சின்ன கமெண்ட் ஸ்பாக் நான் சப்மிட் பண்ணாலும் ஜாபா தான் போகும், ஸ்பாக் சப்மிட் போட்டு தான் பண்ணுவேன். ஈவன் ஆர்டிடி இருந்து ஆரம்பிக்கும் போது ஓகே இது ஃபுல்லா பைஸ் பைஸ் பாக் தானே இது? ஆமா ஃபுல்லாமே பைஸ் பாக் தான். இது ஃபுல்லா பைதான் கோட் தான். இதல பாத்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் தனியா வச்சிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிபெண்டன்சிஸ் லாக் எப்படி கிரியேட் ஆகுது, நீங்க எப்படி டிபக் லாக்ஸ் வைக்கிறது, ஜாப் எப்படி கிரியேட் பண்றது, சாம்பிள் டேட்டா எங்க லோட் பண்ணும், டெஸ்ட் கேசஸ் சம் யூனிட் டெஸ்டிங் நீங்க பண்ணுவீங்க, அந்த யூனிட் டெஸ்டிங் கேசஸ் எப்படி இருக்கும், இது ஃபுல்லாமே வந்துடும். இதையே நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க இந்த அசைன்மெண்ட் நீங்க பண்ணணும், அவுட்புட் கரெக்டா வந்ததுக்கு அப்புறமா இதே அசைன்மெண்ட்டை நான் மாத்தி கொடுப்பேன் வேற டேட்டாவோட வேற சினாரியோட, அப்ப நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரெடி இன்டர்வியூக்கு. ஐம் ஷூர் எனக்கு இந்த ட்ரைனிங்ல மட்டும் நான் இருக்கிறது 7+ இயர்ஸ் ட்ரைனிங்ல இருக்கேன். என்னோட சர்டிபிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணது மேக்ரோ டெவலப்பராக ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஏ டெவலப்மெண்ட் வந்தேன், எஸ்கியூஎல் அண்ட் பிஏ. அதுக்கப்புறம் பிக் டேட்டா பிளாட்ஃபார்ம், பிக் டேட்டாவுக்கு அப்புறமா கிளவுட் வந்தேன். கிளவுட்லேருந்து டேட்டா சயின்ஸுக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இதுதான் என்னோட லைன். இதில் வந்து நான் கிளவுடாக சர்டிஃபிகேஷன் முடிச்சுக்கேன், சிசிஏ 175 அது நான் முடித்தேன். அதுக்கப்புறம் வந்து அஜூர் டேட்டா இன்ஜினியரிங் முடித்தேன், ஜிசிபில ப்ரொஃபஷனல் டேட்டா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இந்த மூணு சர்டிஃபிகேஷன் தான் இப்போதைக்கு இருக்கு, வேற மற்றது எல்லாமே எக்ஸ்பயர் ஆனது. ஸோ அதனால அதை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம் சரிங்களா. இது இருக்கிறது என்கிட்ட இப்போதைக்கு, தட்ஸ் இட். சிம்பிளாக நான் சொல்லிக்கிட்டேன். நான் ஒர்க் பண்ணதில் மல்டிபிள் டொமைன் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரீம் அனாலிட்டிக்ஸ், இமேஜ் அனாலிட்டிக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஃபினான்ஸில் பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏஎம்எல் ஒர்க் பண்ணியிருக்கேன், வேற என்னது ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் செபியோட டேட்டா செட் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்தது. மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா 1200 நோட் கிளஸ்டர் வரைக்கும் ஹேண்டில் பண்ணியிருக்கேன்.
ஓகே சோ பிக் டேட்டா பிளாட்ஃபார்ம்னா இவ்வளவு தான் என்ன பத்தி ஓகே வேற ஏதாவது க்வெஸ்சன் அதே மாதிரி செஷன் இன்ட்ரெஸ்ட் ஆகி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் நான் 5 மினிட்ஸ் நான் உங்களுக்கு கொஞ்சம் பஃபர் டிலே விடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்தாலும் வரணும் சிங்கிள் மெம்பர் இருந்தாலும் நான் செஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ ட்ரை டு ஜாயின் ஆன் டைம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நான் ஒரு டாபிக் நான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது லேட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது புரியலனா கஷ்டம் ஸோ மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் பஃபரில் நீங்கள் ஜாயின் பண்ண பார்த்துங்க சரிங்களா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா எதையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் நான் சொல்கிறேன் ஸோ அது கொஞ்சம் உங்க சைட்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஒரு இம்பார்ட்டன்டான திங் வேற ஏதாவது க்வெஸ்சன் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் எது வந்தாலும் ஓகே சரி ஜப்பன் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து நான் டெக்னிக்கல் அப்படிங்கும்போது அந்த சில கீவேர்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது எனக்கு புரியாது அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் கீவேர்ட்ஸ் அது எதுவா இருந்தாலும் நீங்க என்ன பிரைவேட் பண்றவங்கள நீங்க கேட்கலாம் அதுதான் நான் சொல்றேன் சில வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சில பேர் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபீல் இருக்கும் நாங்க கொடுக்குற ஒரு அஷூரிட்டி என்னன்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு புரியலையா பிரைவேட் சாட் விண்டோ இருக்கு ஓபன் பண்ணி கேளுங்க ஓப்பனா கேட்கணும்னாலும் கேளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன ஒரு கீவேர்டு உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நீங்க பிரைவேட் விண்டோஸ் போடுங்க அந்த சாட்ல நான் பார்த்துட்டு அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன் உங்க நீமே மென்ஷன் பண்ண மாட்டேன் உங்களோட பிரைவசி இருக்கும் உங்களுக்கு அது உங்களுக்கு புரியலன்னா நீங்க தான் வரணும் ஏன்னா ஃபைவ் ஃபிங்கர்ஸ் ஆர் நாட் சேம் ஐ அக்ரி ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்றது நீங்க எனக்கு காட்டிக்கிட்டே வந்ததை நான் உங்களுக்கு கொண்டு போக முடியும் ஸோ அதனாலதான் இது வந்து நான் ஹவர்லி பேசிஸ் கன்ஃபார்ம் பண்ணல ஒரு ரஃப் டைம் தான் நான் கொடுத்துருக்கேன் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொஞ்சம் ஈஸியாக கெயின் பண்ணி ஃபாஸ்டாக போகலாம் இல்லைனா கொஞ்சம் ஸ்லோ லேர்னிங்ல இருப்பாங்க அவங்களுக்கு ஸ்லோவாக தான் ஆரம்பிச்சாலும் இப்படிதான் செஷன் போயிட்டு இருக்கு அதனால நான் சொல்றேன் உங்களுக்கு சுத்தமாக புரியல இந்த கீவேர்ட் நான் கேள்விப்பட்டது இல்லை எனக்கு இந்த கான்செப்டே புரியல இதை சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டாலும் ஓகே எனக்கு நீங்க நேராக கேட்டாலும் ஓகே இல்லை சாட்ல சொன்னாலும் சரி நான் ஆன்சர் பண்றேன் கன்ஃபார்ம் பட் உங்க நேம் நான் மென்ஷன் பண்ணவே மாட்டேன் ஸோ பயப்படாம கேளுங்க எனக்கு தேவை உங்களுக்கு ஆன்சர் வேணும் ஆனால் நீங்க தான் இன்டர்வியூ போக போறீங்க நான் வர முடியாது ஸோ அதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே இந்த ஸ்கோப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியும் ஏன்னா ஐம் ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பிட்வீன் இப்போ இந்த பிக் டேட்டாக்கு இருக்கிற ஸ்கோப் ஜஸ்ட் பிட் கன்ஃபியூஸ் பிட்வீன் சேல்ஸ்ஃபோர்ஸ் பிக் டேட்டா அப்புறம் டெவ்ஆப்ஸ் மூணுத்தையும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவே இருக்கு எனக்கு ஸோ எது நல்லா இருக்கு ஏ பிகாஸ் ஒன் ஏதாவது ஒன்று வந்து ஒவ்வொன்றத்தில் கொஞ்சம் ஓவர்லேப் ஆகுது ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற போது பட் ஆனால் எவர்கிரீனாக இருக்கணும்னா ப்ரோக்ராமிங்கில் இருக்கிறதுல போகிறது தான் பெஸ்ட்டு ப்ரோக்ராமேட்டிக்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிக் டேட்டா பிளாட்ஃபார்மில் தான் அதிகமாக டேட்டா இன்ஜினியரிங் பிக் டேட்டான்னு சொல்ல மாட்டோம் டேட்டா இன்ஜினியரிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராமேட்டிக்காக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து அதை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் டெவ்ஆப்ஸ் இன்னைக்கு ஒரு டூல் பேசஸ் தான் அது இன்னைக்கு ஒரு டூல் நல்லா ஃபெமிலியர் ஆகிட்டு இருக்கு நாளைக்கு அந்த டூல் மாதிரினா உங்களால் அதை லேர்ன் பண்ண முடியாது மறுபடியும் புது டூலாக தான் நீங்கள் பார்த்தாக்கணும் சேல்ஸ் ஃபோர்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது டெவ்ஆப்ஸ் இருக்கா இப்போ கியூபர்நெட்டிஸே எடுத்துக்கோமே கியூபர்நெட்டிஸ் இன்னைக்கு ஃபேமஸ் நாளைக்கு அதை தாண்டி வேற ஒரு புது டூல் வருது அட்வான்ஸ்டாக இருக்குது தே வில் மீ மார்க்கெட்டு எக்ஸாம்பிள் டெராஃபார்ம் டெராஃபார்ம்னு ஒரு டூல் இருந்துச்சுல்ல அந்த டூல் அதே மாதிரி தானே கொஞ்சம் அப்படியே அப்டேட் பண்ணாங்க டெம்ப்ளேட்டாக டிசைன் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ அது ஃபேமஸ் இதை தெரிஞ்சுட்டா நீங்கள் அதையும் தெரிஞ்சாகணும் அப்படின்னு நீங்கள் அதில் போயிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் ப்ரோக்ராம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் யூ கேன் டூ தட் ஒரு சர்டன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஸ்டஃப் ஃபுல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்ற மல்டி ஸ்கில்ல ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும் எல்லாமே தெரியும் ரொம்ப மோஸ்ட்லி அந்த டைம்ல ப்ரிஃபரபிள் எதுல இருக்குன்றமா பாருங்க ப்ரோக்ராம்ல இருக்குமா இல்ல ஸ்கிரிப்டிங்ல இருக்குமா நீங்களே கெஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க ஒரு சர்டன் டைம் தாண்டினதுக்கு அப்புறம் நீங்க மாறணும் பிளஸ் இங்க நீங்க படிக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா டேட்டா இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் போறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி மற்ற டூல்ல அந்த வாய்ப்பு கிடைக்காது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட் ஸோ அதையும் நீங்க டிசைன் பண்ணணும்
உங்களோட டெசிஷனுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்ன படிக்க போறேன், நான் என்ன அடுத்தது ஆக போறேன் அப்படிங்கிறது. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என் கரியர் பார்த்தீங்கன்னா பிஏ டெவலப்பர் தான், பிக் டேட்டா உள்ள வந்து இப்போ டேட்டா சயின்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட தான் இப்போ ஒரு பிக் டேட்டா எனக்கு தெரிஞ்சு பேசப்பட்டதுல வந்து 2008 அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவால்வ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதோடைய தியரட்டிக்கல் நாலேஜ் எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு. பட் ஆனால் கம்பெனில வந்து ஸ்டில் அந்த ஆர்டிபிஎம்எஸ்ல அந்த எஸ்எஸ்எஸ் பேக்கேஜ் இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் ஓடிஐ அந்த மாதிரி விஷயங்கள் வச்சுதான் டேட்டாவை வந்து ஒரு இன்னொரு மூவ் பண்ணாங்க. பட் ஆனால் இப்பவுமே சில கம்பெனிஸ் வந்து அவங்களோட இன்க்ரிமெண்டல் டேட்டா வந்து ரொம்ப யூஜா இருக்கும். ரொம்ப ஏன்னா இன்க்ரிமெண்டல்னா இன்னைக்கு ஒரு டேட்டா நாளைக்கு ஒரு டேட்டா, அந்த டிஃபரன்ஸ் டேட்டா தான் இன்க்ரிமெண்டல் டேட்டா. அந்த டேட்டா ரொம்ப யூஜா இருக்கும். அது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா ரொம்ப சில கம்பெனிஸ் மட்டும். ஆனா வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா பிசினஸ் அந்த மாதிரிதான் இருக்கும். அது ரெகுலரா நம்ம பண்ற அந்த இன்டிகிரேஷன்லயே பண்ணிடலாமா? வை வி நீட் அ பிக் டேட்டா? அது எனக்கு ரொம்ப ஒரு ஓபன் க்வெஸ்சனாவே இருக்கு. ஒரு கம்பெனிக்கு மெயினா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லணும். ஒரு கம்பெனியா நீங்க வச்சு நடத்துறீங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இருக்கும். ஸோ ஜாப் எக்ஸிகூஷனுக்கு மட்டும் இங்கே பே பண்ணுற மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி மாற்றிக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளோ டேட்டா வந்தாலும் சரி ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து ஒரு வாட்டி டேட்டா ஸ்கியூடாக இருக்குன்னா அதுக்காக பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இங்கே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியுது. ப்ளஸ் உங்களுக்கு காஸ்ட்டுங்க ரொம்ப கம்மி. அதில் தான் பிக் டேட்டா வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆனது. அதாவது காஸ்ட் கம்மினா இப்போ ரெகுலராக இப்போ நம்ம ஆரக்கிள் சீக்வல் சர்வர் மைசிக்வல் இதை கம்பேர் பண்ணும்போது கம்மின்றீங்களா? ஆமாம், அதில் எவ்வளோ டேட்டா உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும்? ஒரு டேட்டா வேறு விஷயம் எடுத்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, ஒரு 10 பில்லியன்ஸ் ரெக்கார்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும், அங்கே எவ்வளோ சார்ஜஸ் ஆகும்? இங்கே அதே 10 பில்லியன் ரெக்கார்ட்ஸ் ஸ்டோரேஜுக்கு மட்டும்தான் மெயினாக சார்ஜஸ் வேணும். எப்போ ப்ராசஸ் பண்ண போறீங்கன்னா ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணி அப்போ ப்ராசஸ் பண்ணிட்டு அந்த கிளஸ்டர் ஸ்டாப் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு. அது ரன் டைமில் நீங்கள் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறது. ஸோ பே ஆஸ் யூ கோன்ற அந்த கான்செப்ட் அதனால தான் ஃபேமஸ் ஆச்சு. இதுக்காக நீங்க வந்து ஒரு எப்படி சொல்றது ஆன் ப்ரெமிஸ்ல ஏதோ ஒரு டூல் வச்சுட்டு ஒரு சர்வர் வச்சுட்டு வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. டேட்டா வச்சுட்டீங்க, ப்ராசஸ் பண்ணீங்க, அவுட்புட் பண்ணிச்சு, முடிஞ்சு வேலை. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டாவை ஃபாஸ்ட் ஹேண்டில் பண்றதுக்கு ஸ்கேல் டவுன் ஆப்ரேஷன்ஸ் இங்கே நிறைய இருக்கு. அங்கே அப்படி கிடையாது, ஸ்கேல் அப் தான். ஒரு பேர் மெட்டல் சர்வர் நீங்க வாங்கி வச்சு அதை பேலன்ஸ் பண்ணணும். ஒரு சின்னதாக ஒரு பெரிய சர்வர்ல ஒரு சின்ன ஹார்ட் டிஸ்க் போயிடுச்சுன்னா ஒரு 50,000 or 1,00,000 கொடுன்னு. இங்கே 10 லேப்டாப் கனெக்ட் பண்ணீங்கன்னா அதே கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு வந்துருப்பது. ஏதாவது ஒரு ஒரு லேப்டாப்ல வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் 4,000 ருபீஸ் முடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஸோ ரிஸ்க்கும் கம்மி, பேமெண்ட்டும் கம்மிங்க, ரெவென்யூ ஹெவி. ஸோ இதெல்லாமே காமன் சினாரியோ. ஸோ இப்போ நம்ம அப்படி பார்க்கும்போது நம்ம ஸ்டோரேஜ் வந்து அதுதான் மெயின் கிரக்ஸ் ப்ளஸ் ப்ராசஸிங். இது ரெண்டுத்தோடைய அட்வான்டேஜ்க்காக தான் நம்ம பிக் டேட்டாக்கு மூவ் வரோம். அதுதானே, டேட்டானாலே ஒன்று ஸ்டோரேஜில் இருக்கணும், இல்லைன்னா ப்ராசஸிங் லேயரில் வரணும். எதுத்தவரை வேற என்ன நம்ம பண்ண போகிறோம்? ப்ராசஸ் பண்ணிங்கன்னா டேஷ்போர்டில் காட்டு போவீங்க, அவ்வளோதான். ரைட்டா? ஓகே, வேற என்ன இதுக்கு மேலே நம்ம டேட்டா வச்சு பண்ண போகிறோம்? நம்மளோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை ப்ராசஸ் பண்ணி அவுட் புட் எடுக்கும். அதுதான் பண்ணுறோம் காமனாகவே. ஆல்ரைட். Any other question? Next, வேற ஏதாவது question இருக்குங்களா? நீங்க கேக்குறீங்களா? ஆ சொல்லுங்க. Actually நான் 5 plus years experience in ATL. இப்போ வந்துட்டு as a fresher இல்ல ஒரு post experience, recent experience போட்டு Hadoop developer போகும்போது என்ன டாபிக் வந்து இப்போதைக்கு ஒரு 5 plus years experience கவர் பண்ண போதும் அப்படின்ற மாதிரி ஏதாவது அட்வைஸ் பண்ண முடியுமா?
இல்ல டிபெண்ட்ஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ஒரு மேட்டர் எவ்வளவு சாலரியில இருக்கீங்க அது ஒரு மேட்டர் சாலரி இன்க்ரீஸ் பண்ணணும்னு போது நீங்க கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் ஆல்ரெடி ரொம்ப கம்மியான சாலரி ஒன்னொரு ப்ரொசீஜர் ஸோ அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு பட் ஒரு காமன் சினாரியோ இப்போதையும் 5+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க யூ வாண்ட் டு ஸ்விட்ச் ஓவர் டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா ஸ்பார்க் மெயினாக தேவைப்படுற ஒரு டூல் ஸ்பார்க் ஹைவ் அப்புறம் வேற என்ன சொல்லலாம் அப்புறம் ஏதாவது ஒரு கிளவுட் தெரிஞ்சுக்கலாம் இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹடப் ஹைவ் ஸ்பார்க் ஒரு கிளவுட் இது மூணு தெரிஞ்சு சமாளிக்க முடியும் சோ ஹைவ் அதுல டாக்கர் வரும் இல்லீங்களா டாக்கர் தெரிஞ்சுக்கலாம் வேணும்னா டிபெண்ட்ஸ் ஆன் உங்க ப்ராஜெக்ட் பட் இது அதிகமா போறது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிளவுட் இன்டகிரேஷன் பண்றாங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் அதுக்கு ஸ்பார்க் யூஸ் பண்ணுவாங்க ஹைவ் யூஸ் பண்ணுவாங்க ஓகே ஸ்னோஃப்ளேக் வந்து இப்போ அந்த ஒரு 5+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இப்போ நான் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாமா ஸ்டார்ட் பண்ணது நல்ல விஷயம் ஸ்னோஃப்ளேக் ஒரு நல்ல டூல் அதாவது வந்து நீங்க டேட்டா ஓவரால் பாக்கும்போது எனக்கு எல்லாமே நியூ சோ அதனால ஏதாவது ஒன்னு ஆர் டூ டாபிக் ஸ்கிப் பண்ணிட்டு லேர்ன் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன் இல்ல ஸ்னோஃப்ளேக்ல அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா கிளவுட் மைக்ரேஷன் கொண்டு வந்துட்டான் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே ஸோ அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து அவன் வந்து இன்டர்னலாக வந்து சம் ஏஐ அல்காரிதம் யூஸ் பண்ணி அவுட் புட் கொண்டு வரான் டேபிளில் அதனால ஸ்னோஃப்ளேக் வந்து இயோ சிக்கல இப்போ ரொம்ப அதிகமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ அந்த வரையினால இங்கே இந்தியாவுக்கும் வந்து இங்க ஸ்னோஃப்ளேக் இப்போ அந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரி தெரியல கேக்குற மாதிரி 5+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இல்ல இப்போ ஆமா இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு பட் ஆனா அந்த அளவுக்கு ஃபேமிலியரா வரல இந்தியாவுக்குள்ள பட் சில கம்பெனில ஸ்னோஃப்ளேக் கொண்டு வந்துட்டாங்க ஓகே அதோட இப்போ வந்து மாண்டேட்டரி ஒரு டூலா இருக்கணும்னு ஸ்டார்ட்அப்புக்காக ஸ்னோஃப்ளேக் இப்போ இப்போதைக்கு அத இல்ல இன்டர்வியூல கண்டிப்பா அதுவும் மஸ்டா இருக்குமா இல்ல மஸ்ட் கிடையாது சில டூல்ஸ் பத்தியா ஸ்னோஃப்ளேக் எல்லாம் தான் இருக்கு இருக்கணும் ஓவரால எனக்கு 5+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பட் நான் போகும்போது நான் ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ்ல ஒர்க் பண்ண மாதிரி தான் போடுவேன் இல்ல அதான் அந்த மாதிரி நீங்க போகிறப்ப உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல கிரேட்டர் தென் 5 இயர்ஸ் வராங்க 10 இயர்ஸ் அரௌண்ட் இருக்கவங்களுக்கு வந்து மல்டிபிள் டூல்ஸ் டச் பண்ணிருக்கணும்னு எக்ஸ்பெக்டேஷன் வரும் ஏன்னா வந்து அவங்க வரும்போது அவங்களோட டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா லீடா இருப்பாங்க இல்ல ஒரு மேனேஜரா கூட வரலாம் மோஸ்ட் ஆஃப் 10 இயர்ஸ்னா லீடு மோர் தென் 10 இயர்ஸ் தான் மேனேஜர்ஸா இருப்பாங்க ஒரு ஆர்கிடெக்ட் லெவல் அந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் லெவல்ல அவங்களை செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு மற்ற டூலும் தெரிஞ்சாதான் அந்த நாலேஜ் இருந்தா தான் அவங்களை செலக்ட் பண்ண முடியும் ஓகே ஓகே அந்த காம்போவும் இங்க இருக்கு சரிங்களா அண்டர்ஸ்டாண்ட் தேங்க்ஸ் வேற எனி அதர் க்வெஸ்சன் சோ கிளாसेस ஆன் தி வீக்கெண்ட் அந்த வீக் தி சேம் டைம் 10 டு 12 weekend okay bro in the storage undu paathina ipo snowflake or storage aprom matha vera edha storage namba idu cover pandroma yes processing la namba techniques vandu spark la hadoop la paapom storage la vandu paakumbodhu snowflake taandi ipo vera edha paakama ஸ்டோரேஜ் வந்து AWS பண்ணா S3 பாப்பீங்க அப்புறம் மெயினா அங்க S3 தான் அதிகமா யூஸ் பண்றது EMRFS இன்டகிரேட் பண்றது அந்த மாதிரி இருக்க கான்செப்ட் பாப்பீங்க Azure குள்ள வந்தீங்கன்னா டேட்டா லேக் இருக்கு டேட்டா லேக்ல இருக்க Gen 1 Gen 2 அப்புறம் பிளாப் ஸ்டோரேஜ் இது எல்லாமே அங்க பாத்துருவீங்க இதெல்லாமே காமனா யூஸ் பண்ற ரிப்பீட்டட் ஸ்டோரேஜ் கான்செப்ட் இது எல்லாமே கவர் ஆயிடும் ஏன்னா இப்ப Azure-னா அதுக்கு அதுதான் மேண்டட்ரி அதையும் வந்து இன்டகிரேஷன் பண்ணுவோம் இப்போ அசூர்ல இருக்க டேட்டா லேக் எடுக்குதுன்னா டேட்டா லேக் எப்படி ஹடப் ஒரு கனெக்ட் பண்ணுங்க எஸ்டி இன்சைட் எப்படி யூஸ் பண்றது அந்த எஸ்டி இன்சைட்ல நீங்க ஒரு கிளஸ்டர் வந்து ரன் பண்ணும்போது பேக்ல எப்படி இந்த ஹடப்போட டேட்டா லேக்கோட ஸ்டோரேஜ் எப்படி யூஸ் பண்றீங்கன்ற மாதிரி அப்புறம் ஹைவ் டேபிள் கிரியேட் பண்ணுங்க டேட்டா லேக் குள்ள வச்சுட்டு ஹைவ் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுங்க அந்த மாதிரி பாப்பீங்க ஆஸ் வெல் அஸ் AWS வரும்போது S3 பக்கெட்ஸ் இருக்கு S3 பக்கெட்ஸ் மேல வந்து கேட்டலாக கிரியேட் பண்ணி ஒரு ப்ளூ ETLs யூஸ் பண்ணுவது எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்புறம் காலர் கான்செப்ட் இருக்கு அது எப்படி பண்ணணும் சோ இதெல்லாம் பார்ப்போம்
ஓகே. இப்போ அதே மாதிரி நம்ம டேட்டா ப்ராசஸ் பண்ணும்போது, அதாவது ஃப்ரம் ஒன் சோர்ஸ் டு ஒன் டார்கெட், தி ட்ரான்ஸ்மிஷன்ஸும் நம்ம இந்த ஸ்பார்க்லயும் பண்ண முடியுமா? டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றது தான் ஸ்பார்க் மெயினா. என்வயர்மென்ட் அனாலிட்டிக்ஸ் பண்றாங்க. இப்போ நான் சொன்ன ப்ளூ டூலே பார்த்தீங்கன்னா பேக் எண்ட்ல ஸ்பார்க் தான் யூஸ் பண்ணுவோம், ஃப்ரண்ட் எண்ட்ல அவன் வேற மாதிரி வச்சிருக்கான். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் அவன் கொடுக்கணும், புரியுதுங்களா? ஸோ அந்த ப்ராசஸிங் வேர்ல ஒன்னொன்னு மாறும். இப்போ க்ளூல போனா நம்ம டேட்டா பைப்லைன் மறுபடியும் இதுக்கு எடுத்து போறோம் AWS க்கு. ஆமா, இல்ல AWS ஸ்பார்க். இப்போ ஸ்பார்க் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ ப்ராப்ளம் இல்லை, அதுலேயே நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட ப்ராசஸிங் எல்லாமே இதை வச்சு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக உங்களுக்கு வேற ஏதாவது தேவைனாலும் இந்த மாதிரி ஒரு ஈடிஎல் இன்டெகிரேஷன் கொண்டு போகலாம். ப்ராசஸிங் லேயர் தானே இது ஃபுல்லாமே. ஸோ அதனால இதில் எதாவது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இஎம்ஆர் கிளஸ்டர் எடுத்தீங்கன்னா இதுலேயே வந்து ஹடப், ஹைவே, ஸ்பார்க் எல்லாமே பில்டாக வந்திருக்கும் மல்டி நோட்ல. அதை வச்சு ஒரு ரன் பண்ணி நம்ம அவுட் புட் பார்ப்போம். இங்க டைனமோடிபி, அதே மாதிரி அஜூர்ல பாத்தீங்கன்னா காஸ்மோஸ் டிபி, நோசிக்கல் டேட்டாபேஸ். ஸோ டைனமோடிபி எப்படி ஒர்க் ஆகுன்றது இங்க பார்க்கலாம், காஸ்மோஸ் டிபி எப்படின்றது அஜூர்ல பார்ப்போம், காசன்ட்ரா, இந்த மூணு நோசிக்கல் நீங்க தெரிஞ்சுக்கீங்க. ஏன்னா ஆர்டிபிஎம்எஸ் காமனா எல்லாமே தெரிஞ்சது உங்களுக்கு, அது ப்ராப்ளம் கிடையாது. நோசிக்கல் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இது மூணுலயுமே நம்ம ஒன்னா யூஸ் பண்ணி பார்ப்போம். கிடையாது ஜாவால உங்களுக்கு ஸ்பார்க் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண முடியாது. ஏன்னா யாரும் ஜாவாவை யூஸ் பண்ணி ஸ்பார்க் அதிகமாக டெவலப் பண்ணுறது ரொம்ப ரேர். அப்போ ஸ்பார்க் இம்பார்ட்டன்ஸ் போகும்போது ஸ்காலாவா பைத்தானா வருது. பைத்தானில் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இன்டெகிரேஷன் கொடுத்துருவோம். AWS இருக்கட்டும், அஜூர் ஆகட்டும், அவன் இன்டெகிரேஷன் கொடுத்துட்டோம். டேட்டா சயின்ஸ் ஃபுல்லாக போகும்போது டேட்டா இன்ஜினியர் இருக்கவங்க டேட்டா சயின்ஸ் டீமுக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. அதே மாதிரி ஃபியூச்சர் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் பேணுன்னும் போது உங்களுக்கு பைத்தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு டூல் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் போது நம்ம மாறி மாறி போகணும். ஸோ அந்த தாட் தான் நான் எடுத்தேன். இன்னைக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷாக இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டூல் படிச்சிட்டீங்க, படிச்சு முடிச்சதுக்கப்புறம் வேற ஒரு டூல் எடுக்கிறீங்க, மறுபடியும் டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, அந்த டூலை அந்த ப்ரோக்ராமிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், இதை மறக்க ஆரம்பிக்கும். இந்த சின்டெக்ஸ் ஞாபகம் இருக்கும், இந்த டூல் எப்படி ஹேண்டில் பண்ணுன்ட்டு. ஒன்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் இல்லை, நம்ம கரியரும் பில்ட் பண்ண முடியும், எக்ஸ்பர்ட் ஆக முடியும். லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராப்ளம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் அதிகமாக நம்ம ஏதாவது ஒரு டூலில் ஒரு எப்படி சொல்ல எக்ஸ்பர்ட்டாக இருந்தே ஆகணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதனால ஃபியூச்சர் தாட்டுக்கு தான் நான் பைத்தான் சூஸ் பண்ணேன். நான் ஸ்காலாலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், பைத்தான்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஜாவாலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட கரியரில் நான் பார்த்தேன் அந்த ப்ராப்ளம், அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணதை வச்சு தான் நான் வேற டிசிஷன் எடுத்தேன். சரிங்களா? ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் இப்போ நம்ம இது எல்லாமே டேட்டா இன்ஜினியரிங் உள்ள எடுத்துட்டு வரோம், டேட்டா டெக்னாலஜிஸ். ஸோ இப்போ நம்ம வை வி ஹேவ் டு லுக் ஃபார் டேட்டா சயின்டிஸ்ட் ஃபீல்ட், அது டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஆர் டேட்டா அந்த AML, அது வந்து நம்ம நம்ம எல்லாமே வந்து பேரலாக மூவ் ஆகும், அப்புறம் வந்து என் ரிசல்ட் வரும். பட் நாம் வந்து அதையும் நம்மளுடைய ஃபியூச்சர்ஸ் அப்போ பார்க்கணுமா, இல்லை ஒன்லி டேட்டா இன்ஜினியரிங் இந்த லெவலில் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால், ஏன்னா இது வந்து செப்பரேட் ரூட், அது ஒரு செப்பரேட் ரூட், அந்த மாதிரி தானே இருக்குது? அப்படி கிடையாது, இந்த ரூட்டில் போய் தான் அந்த ரூட் போக முடியும். வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கு, வாசப்படி தாண்டி தானே வீட்டுக்குள்ளே வரும். ஒவ்வொரு ரூமுக்கு நம்ம தனியாக கட் பண்ணுறோம். இது டேட்டா இன்ஜினியர் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்கணும். டேட்டாவை ஹேண்டில் பண்ணுற கான்ஃபிடென்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் டேட்டா சயின்ஸ்க்குள்ளே போக முடியும். டேட்டா சயின்ஸுக்கும் டேட்டா இன்ஜினியரிங்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அங்கே டொமைன் நாலேஜ் அல்காரிதம் எப்படி அப்ளை பண்ணுவோம், அது ரெண்டு தான் தெரிஞ்சுக்கணும். அது எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்குள்ளே போகலாம். பட் இது அதுக்கான ஒரு என்ட்ரி ஸ்டெப் மாதிரி கிடைக்கும், புரியுதுங்களா? ஏன்னா டேட்டா இல்லாமல் டேட்டா சயின்ஸ் கிடையாது. அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் டேட்டா இன்ஜினியர் எல்லாமே ரன் பண்ணிருக்கோம். ஸோ டேட்டா இன்ஜினியர் இருக்கவங்க டேட்டா சயின்ஸ் போகிறது ரொம்ப ஈஸி, அதுதான் நடக்குது. அதுதான் இந்த கொஸ்டின் அங்கே தான். ஏன்னா வந்து டேட்டா இன்ஜினியரிங் இஸ் செப்பரேட் ஏரியா,
டேட்டா சயின்டிஸ்ட் செப்பரேட்டரி அவர் ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் ஒரு கேப் இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே கோ எக்ஸிஸ்டிங்கா இருக்கும், அப்போதான் வந்து என் ரிசல்ட்ஸ் வந்து கரெக்டா பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து இவங்களுக்கான ஒரு செப்பரேட் ஸ்கோப், அவங்களுக்கான செப்பரேட் ஸ்கோப்பு, ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆகும். ஒரு அந்த ஒரு லைன் இருக்குல்ல நடுவில், ஸோ அந்த அதை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனாலுமே ஐ அப் டு தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட். ஆனா இன்டர்சேஞ்ச் ஆகிறதுக்கான நீடு கிடையாது. இல்லை இல்ல அது கிடையாது, இது அவங்களுக்கு அட்வான்டேஜ் தான். டேட்டா என்ஜினியரிங் வந்து டேட்டா சயின்ஸ் போகும்போது ஆல்ரெடி உங்களுக்கு டேட்டா ஹேண்டில் பண்ற கேப்பபிலிட்டி இருக்குன்னா உங்களுக்கு அல்காரிதத்துல இந்த டேட்டா எப்படி கொண்டு போகணுங்கிற கான்செப்ட் மட்டும்தான் தெரியணும். ஸோ அதனால இது உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு ரைஸ் பண்ணி கொடுக்கும். டேட்டா இன்ஜினியரிங் தெரியாம டேட்டா சயின்ஸ் போயிட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்து உங்களை டெபெக்ட் பண்ணிருக்கணும், ஒரு டேட்டா கிளீனிங் பண்ணணும், அங்க டேட்டாவில் ஒரு இடிஏ பண்ணணும், ஒரு ஹைவ்ல டேட்டா இருக்கு அந்த டேட்டாவை எடுத்து நான் ப்ராசஸ் பண்ணணும் போது அதுக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு டேட்டா இன்ஜினியர்கிட்ட. இது முடிஞ்சதான் அந்த டிபெண்டன்சிஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணீங்கன்னா யூ மே பிகம் எ டேட்டா சயின்டிஸ்ட். டீச்சர் என் கூட இருக்கவங்க எல்லாமே டேட்டா இன்ஜினியர் தான் இருந்தாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் தம் வில் பி வாக்கிங் இன் எ டேட்டா சயின்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ அப்படிதான் கரியர் சுவிட்ச் ஆகி நம்ம அடுத்தது என்ன நம்ம இன்ட்ரெஸ்ட் மாறி மாதிரி நம்ம போயிட்டு இருக்கணும். இப்போ ஏடிஎல் முன்னே ஃபேமஸாக இருந்துச்சு, ஏடிஎலுக்கு அப்புறம் இப்போ பிக் டேட்டா வந்ததுக்கு ஏடிஎல் அதிகமாக ஃபேமஸ் ஆகல. உங்களுக்கே அது தெரியும் என்ன டேட்டாவோட ஹியூஜ் அந்த காஸ்டிங் எல்லாமே பார்க்குறாங்க. அதே மாதிரி இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டாங்க எல்லாமே. தே வில் பி சுவிட்ச் ஆகும், எல்லா கம்பெனியும் அதனால தானே மாறினாங்க. ஸோ அதே தான் நாளைக்கு ஃபியூச்சரில் டேட்டா சயின்ஸ்க்கு அப்புறம் ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் அதிகமாக இருக்கலாம். டேட்டா சயின்ஸ் படிக்காமல் டேட்டா ஏஐ யூஸ் பண்ணுன்னு வாங்க, ஃப்ரேம் ஒர்க் டெவலப்மெண்ட் கண்ணாமல்னு வரும். டேட்டா தெரிஞ்சதுனா நீங்கள் டேரெக்டாக ஏஐலே ஒர்க் பண்ணலாம், ஏ இன்ஜினியராக. ஸோ அதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஃபியூச்சர் நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது, கரெக்டுங்களா? ஸோ இட்ஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட் அதில் ஒரு மேட்டர், அது இருந்தால் தான் உங்களால் எதுவுமே பண்ண முடியும். ஓகே ஓகே, வேற ஏதாவது க்வெஸ்சன்? வேற ஏதாவது எனி அதர் க்வெஸ்சன்? ஓகேவா, உங்க சந்தேகம் எல்லாம் கிளியர் ஆச்சா? ஓகே, வேற எதாவது க்வெஸ்சன்னா வி கேன் க்ளோஸ் இட் டுடே. நாளைக்கான ஒரு டெமோ செஷன், சேம் டைம்ல ஒரு டெமோ செஷன் பார்ப்போம். எப்படி நீங்க லேர்ன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா நாமினேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. அண்ட் ஆஸ் ஐ சே, ஜஸ்ட் 3000 பே பண்ணுங்க. ஆஃப்டர் 1 month உங்களோட பேலன்ஸ் பேமெண்ட் நீங்க கொடுத்தா போதும். எத்தனை 1 month உங்களுக்கு செஷன் பிடிக்கல, எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் வரல, இல்லை எனக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எதுவாக இருந்தாலும் ஃபைன், நோ ப்ராப்ளம். ஒரு க்வெஸ்சன் கூட நான் கேட்க மாட்டேன், 100% உங்கள் பேமெண்ட் நான் ரீஃபண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு நாளைக்கு வேணா செஷன் நம்ம அட்டன் மட்டும் வீக்கிங் கூப்பிடலாம். உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா எனக்கு ப்ரைவேட்டாக இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் தனியாக ஒரு பேட்ச் கிரியேட் பண்ணுவேன். உங்களுக்குன்னு தனியாக ப்ரைவேட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், உங்களோட ப்ரைவசிக்காக அது உங்களோட எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டா இன்ஜினியரிங் எல்லாமே இங்கே ரைஸ் பண்ணலாம். வி வில் பி டிஸ்கஸ் அண்ட் கிவ் அ சொல்யூஷன். ஓகே, இது ஒரு கம்யூனிட்டி மாதிரி அதை டெவலப் பண்ணுறேன் சரிங்களா? ஓகே, இஃப் நோ க்வெஸ்சன் வி கேன் க்ளோஸ் இட் டுடே அண்ட் சீ யூ டுமாரோ. Okay guys, thank you all. Thanks sir. Yeah. Thank you. Thank you. Sorry. Thank you. Any other question? I'm going to close the recording and stop.